Right. Hi, good evening. Thank you for joining us all. Hi, Thilaka. Thank you so much for spending your wonderful evening with us. And I really appreciate your time. Thank you. Hi, Vats. How are you? I am fine. Vanakkam, Thilaka. Eppadi irkeenga? Romba nandri engaloda unga time spend pannirude vandadukku or interview or kutti interview kudukiradukku unga vaalkai payanangal patti appra eppadi neenga matha pengala empower panniterkeenga pagandukkolla namba vandu Thilaka adhaadu Reviving Beauty Lab Confinement Academy oda urmaiyalar. She's also a dear friend. Romba naala theriyum avangala. So I'm very excited for the interview today. Thank you. Hi, Vanakkam Rosaline, Vanakkam Vatsala, and yeah, enna inga iniki invite pannadukku alichadukku romba nandri. Yeah, nama nariya vishayam iniki pesalam actually. Nariya per veetla irukanga. Nariya vishayam vandu kattukira neram nenikiren indha oru time ena ivlo porumiya nidanama namalukku vaipu kadikirudendrathu vandu romba kashtam and in the MCO period la இந்த ஒரு நேரத்தை ஒதுக்கி என்ன அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா ரொம்ப நன்றி. நம்ம உங்களுக்கு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் இந்த ப்ரோக்ராம் இந்த இன்டர்வியூ வந்து டுவல் லாங்குவேஜ்ல நடக்கும். தமிழும் பேசுவோம் இங்கிலீஷும் பேசுவோம். ஏன்னா உங்களோட முக்காவாசி கஸ்டமர் செக்மெண்ட் வந்து இந்தியன் கம்யூனிட்டி ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த இன்டர்வியூ வந்து நம்ம ரொம்ப தமிழ்ல பேசுவோம். ஸோ ஏதாச்சும் வார்த்தைகள் எனி கொஸ்டின் த யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க வந்து தமிழையும் கேட்கலாம் இங்கிலீஷும் கேட்கலாம் கமெண்ட் பண்ணலாம் இந்த லைவ் வீடியோல. அண்ட் Thilaka அல்லது நாங்க கூட அதை அட்டெண்ட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி Thilaka. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் கேள்வி கேட்குறீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம கமெண்ட் ஏரியால போடுங்க. கண்டிப்பா நிறைய பேத்துக்கு கன்ஃபைன்மெண்டா இதுவும் ஒரு பிசினஸா செய்யலாமான்னு கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்கும். அதுவும் இல்லாம Thilaka வந்துட்டு நிறைய பேத்த வந்துட்டு அவங்கள சொந்தமான கால நின்று சொந்தமா சம்பாதிக்க எம்பவர் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அவங்கனால நிறைய ஒரு நெக்ஸ்ட் லெவல் வாழ்க்கையில வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி Thilaka. So உங்களோட first question வந்து இன்னைக்கு Vatsala கேட்பாங்க. So all be prepared. So we're going to start our session soon. So we will be talking in dual language here, Tamil and English. And for those who don't understand, please also do ask us at the comment area. We will definitely clarify with you in both languages. Okay, Vats, back to you. All right. So akka, நீங்க of course எல்லாத்துக்கும் தெரியும் confinement தமிழ் என்ன சொல்லுவாங்க? கன்ஃபைன்மெண்ட் தமிழ்ல வந்து தாய் சேய் நல பராமரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் சொல்லுவாங்க. தாய் சேய் நல பராமரிப்பு பராமரிப்பு. ஆல்ரைட். சோ இந்த பிசினஸ் பத்தியோ உங்க பத்தியோ யா இந்த பர்டிகுலர் பிசினஸ் இந்த பிசினஸ் தான் முன்னால இருந்து செஞ்சுட்டு இருந்தீங்களா இல்ல உங்களோட பயணங்கள் எப்ப நீங்க தொடர்ந்தீங்க இப்ப எங்க இருக்கீங்க உங்க பத்தி கொஞ்சம் சில விஷயம் சொல்லுங்க. ஓகே, எப்படி சொல்லுன்னா நான் வந்து பேசிக்லி நம்ம ஆரம்பிக்கிறப்ப வந்து நான் ஒரு மசாஜ் தெரபிஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, ஒரு மசாஜ் தெரபிஸ்ட் பியூட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப கல்யாணம் பண்ணி ஒரு 10 years வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அந்த டைம்ல வந்து சம்பாதிக்கிறது வேலை கிடைக்கிறது பிரச்சனையா இல்லை அந்த காலகட்டத்துல. ஆனா வேலை செய்யற நேரமும் அதற்குரிய வருமானமும் அது வந்து எனக்கு என்னமோ சரியா ஈடு கொடுக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் நான் வந்து வீட்டுல இருந்தேன். ஆனா அப்பவே நான் வந்து செட் பண்ணிட்டேன் என்னதுன்னா என்னுடைய அடுத்த ஒரு பயணம் எதுவா இருக்கணும்னா நான் ஒரு கண்டிப்பா ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதற்கான வேலைகளை நான் பண்ண ஆரம்பிச்சேன். சின்ன சின்ன கோர்சஸ் இந்த மேக்கப் சம்பந்தப்பட்டது, அப்புறம் முக அழகு ஒப்பனைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் வந்து அந்த மசாஜ், இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பெண்கள் என்னுடைய குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சுட்டாங்க, சின்னவங்களும் ஸ்டாண்டர்ட் 1 போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது சம்பந்தப்பட்ட படிச்சாச்சு. இப்ப நம்மளுக்கு இப்ப தேவை ட்ரைனிங், அது ரொம்ப முக்கியம். எதை பழகுனாலும் அதை வந்து ஷார்பன் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம ட்ரைனிங் போய் தான் ஆகணும். பழகுனோன்னு போயிட்டு கிளையனை நம்ம அட்டென்ட் பண்ணி ஷார்பனிங் பண்ண முடியாது. சோ நான் பார்ட் டைமா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அதாவது குழந்தைங்க பள்ளிக்கூடம் போய் 1 மணிக்குள்ள வராங்கல்ல, அந்த இடப்பட்ட நேரத்துல எங்க வேலை கிடைக்குமோ அங்க போய் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படியே போய்கிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஃபுல்லா நான் வேலை செய்யற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப வந்து நிறைய மேக்கப் செய்யறவங்க இருந்தாங்க. ஓகே, நிறைய மசாஜ் பண்றவங்க இருந்தாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு 8 வருஷம் முன்னுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் பெண்கள் வந்து மசாஜ் பண்றதே ரொம்ப குறைவு. மசாஜ் பண்ணிக்குவாங்க, பட் நம்ம இனத்தவங்க மசாஜ் தொழில்ன்றத செய்யல, பெண்களுக்கு குறிப்பா செய்யல. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல சரி வேற என்ன செஞ்சா சரியா வரும் அப்படின்னு பார்த்தப்ப ஆரம்பிச்சதுதான். இப்ப வர்சலா சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, 10 வெள்ளி ஒரு கேம்பெயின் செய்யறாங்கல்ல. ஆக்சுவலி அந்த 10 வெள்ளி கேம்பெயின்ல தான் நான் ஆரம்பிச்சது. நான் என்ன பண்ணேன்னா, அப்ப ஐப்ரோ த்ரெடிங் வீட்டுக்கு போய் செய்வேன். அப்ப நிறைய பேர் கேட்டாங்க ஆரம்பிக்கிறப்ப, ஐப்ரோ த்ரெடிங்க்குன்னு நீங்க வீட்டுக்கு போறீங்களா, உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, இதெல்லாம் ஒரு பிசினஸ்ன்னு சொல்லுவாங்களா, எப்படி வந்து 7 வெள்ளி விஷயம், இன்னும் இது 7 வெள்ளி 8 வெள்ளி ஒரு விஷயம், இதை எப்படி வந்து நீங்க வெளியே போய் செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா, அப்புறம் ஐப்ரோ த்ரெடிங்க வந்து அதை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன். ஐப்ரோ த்ரெடிங், அந்த த்ரெடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி இருக்கணும், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு தான் ஐ அட்டெண்டட் ஒரு கிளையண்ட் வீட்டுக்கா போறப்ப 10 வெள்ளியில ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அது க்ரோத் பண்ணி நம்புறீங்களோ இல்லையோ, என்னோட ஐப்ரோ த்ரெடிங் 35 வெள்ளி வரைக்கும் கூட நான் சார்ஜ் பண்ணிருக்கேன். 35 வெள்ளி ஐப்ரோ த்ரெடிங் சார்ஜ் பண்ணி, டிரான்ஸ்போர்ட் தனியா நான் சார்ஜ் பண்ணி 50 ரிங்கிட் டோட்டல் வந்தாலும் அவங்க என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்ப அதுதான், இப்ப வந்து மார்க்கெட்ல எது இல்ல எது தேவை அததான் நம்ம உருவாக்கணும், இல்ல இருக்கிறத இன்னும் எப்படி இனோவேட்டிவா புதுமையா செய்யலாம், இது ரெண்டு மட்டும் தான் இப்ப பிசினஸ் செய்யறதுக்கு உதவும். சோ நான் அததான் பண்ணேன். இத பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இதுல வந்து வர்சலாவோட பெரிய பங்களிப்பு இருக்கு. நான் வர்சலா ஒரு தடவை வந்து ஐப்ரோ ட்ரேடிங் நான் உங்களுக்கு போயிருந்தப்ப, ஃபேஷியல் எல்லாம் பண்ணுவீங்களாக்கா நீங்க அப்படின்னு கேக்குறப்ப நம்ம ஃபேஷியல் செய்ய ஆரம்பிச்சோம். நம்ம யூஸ் டு ஒர்க் இன் ஸ்பா, ஸ்பால நம்ம வேலை செய்யறப்ப நம்மளோட இது வந்து எப்படி இருக்குன்னா, சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ஒரு ஃபேஷியலுக்கு வந்தா கூட நம்ம வந்து மசாஜ் கொடுப்போம், ஒரு சிம்பிளா ஒரு பேக் மசாஜ், ஹேண்ட் மசாஜ், லெக் மசாஜ், ஏதாவது ஒண்ணு கொடுப்போம். ஸோ மசாஜ் பண்றப்ப வர்சலா நீங்க நல்லா மசாஜ் பண்றீங்களா அக்கா அப்படி ஆரம்பிச்சு விட்டதுதான். தென் ஐ ஸ்டார்ட் டு ப்ரோமோட். நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு ஆள் ஏதாவது சொல்லணும், சொல்லியாச்சா ஓகே அது பிடிச்சிருவோம், அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு போதும் அடுத்து மூவ் பண்றதுக்கு. சோ வர்சலா சொன்னோன்னே நான் ஆரம்பிச்சதுதான் வந்து அந்த மசாஜ் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அது ஆரம்பிக்கிறப்ப எனக்கே தெரியாது இந்தியன்ஸ் வந்து இது பண்ணுவாங்களான்னு. அப்புறம் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சது என்னன்னா, எனக்கு இந்தியன்ஸ் கிட்டே இருந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணல, பட் சைனீஸ், நிறைய சைனீஸ் வந்து மசாஜ் பண்றதுக்கு நீ வீட்டுக்கு வான்னு. சோ மத்த இனத்துக்கு கூட நம்ம போட்டி போடணும்ல, அதுக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும்ல. அப்ப நான் கொண்டு வந்த விஷயம் தான் வந்து போர்ட்டபிள் மசாஜ் பெட். அந்த போர்ட்டபிள் ஒரு மசாஜ் பெட்டையே நான் எடுத்துட்டு போவேன். சோ ஒரு ஸ்பாவே அவங்க வீட்டுல போய் நான் உருவாக்கி கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுக்க 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 எங்கேயுமே பெண்கள் எல்லாம் இப்ப என்ன சூழ்நிலைன்னா, வருமானம் இருக்கு, பணம் இருக்கு, டைம் இருக்கு, ஆனா வீட்டு விட்டு வெளியே போக முடியாது, ஏன்னா பிள்ளைங்க இருக்காங்க. பட் அதனால வந்து இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்காம போக கூடாது இல்ல, ஏன்னா எவ்வளவோ வேலை செய்யறாங்க, குடும்பத்தை பாக்குறாங்க, பிசினஸ் இருந்தா அதையும் பாக்குறாங்க, குழந்தைகள் பாக்குறாங்க, நிறைய விஷயம் பண்றாங்க, பட் அவங்களுக்குன்னு என்ன பண்ணிக்கிறாங்க. சோ அந்த விஷயத்த அவங்க மிஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கான விஷயத்த பண்ண ஆரம்பிச்சதுதான் வந்து ரிவைவிங் பியூட்டி லேப்னு சொல்லி. அப்பதான் வந்து நான் ஃபுல்லா மசாஜ் பெட்டோட ஆரம்பிச்சேன். சோ யா, தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அப்படி வந்துகிட்டே இருக்க போகதான் சரி வேற ஏதாவது பண்ணுவோம், எனக்குன்னு இதுல ஒரு பேர் இருந்தது, எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் சில என்னோட தனிப்பட்ட காரணங்களால வந்து தாய்மார்கள், அதாவது இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப யாருன்னு பார்த்தா டொமெஸ்டிக் வயலன்ஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும் நம்மளால அப்படின்னு யோசிச்சப்பதான் இந்த கன்ஃபைன்மெண்ட் இது வந்தது. சோ கன்ஃபைன்மெண்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாத்துக்குமே கன்ஃபைன்மெண்ட் தெரியும். நான் வந்து என் ஃபாதர் இன் லா கிட்ட அப்பவே நான் பழகி இருந்தேன், அவரு தான் எனக்கு கன்ஃபைன்மெண்ட் செஞ்சாரு. சோ எனக்கு கன்ஃபைன்மெண்ட் பத்தி தெரிய வந்துச்சு. அப்ப இது சம்பந்தமா எங்க அம்மா பாட்டி இவங்க கிட்டே இது நான் இருக்க கத்துக்க ஆரம்பிச்சு இது சம்பந்தப்பட்ட கோர்சஸ் போக ஆரம்பிச்சேன். அப்படி போக ஆரம்பிச்சு வந்ததுதான் இப்ப ரிவைவிங் பியூட்டி லேப்போட வந்து போஸ்ட்நேட்டல் கேர் அண்ட் அகாடமி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுதான் வந்து அதோட சின்ன ஒரு தொடக்கம். இப்படிதான் ஆரம்பிச்சது இந்த பிசினஸ் நம்மளுக்கு. மொத நான் உங்களை பாக்க போகும்போது அந்த குச்சி உடம்ப வச்சுக்கிட்டு அந்த ஒரு பெரிய பெட்டை தூக்கிட்டு வந்தீங்களா, நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன், இந்த சின்ன உடம்பு இதை தூக்கிட்டு அப்படின்னு எனக்கே அப்ப முடியுமாக்கா 10 வாட்டி கேட்டேன் முடியுமாக்கா நாத்துக்கிட்டா அப்படின்னு. ஆனா அந்த ஸ்ட்ராங்கா நீங்க அந்த மாதிரி செஞ்சு அண்ட் தென் அன்டில் நாவ் எனக்கு அது ஒரு மேஜிக்கல் டச்சா தான் தெரிஞ்சிச்சே தவிர அன்டில் நாவ் எங்க போனாலும் மசாஜ் உங்களை மாதிரி வராது. ரெண்டாவது வந்து இதை நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா நான் எப்பயும் யாருக்கிட்டயும் மசாஜ் போனாலும் மறுநாள் வந்து உடம்பு வலிக்கும், ஏதாச்சும் ஒரு பெயின் இருக்கும், இல்லைன்னா ஃபீலிங் வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணும். நீங்க ஒண்டிதான் மசாஜ் பண்ணி எனக்கு அப்படியே பெரிய ரீஜுவனேட் பண்ணி அந்த 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 எனர்ஜியே பில்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லாம மதர் இன்லா கூட அப்படிதான், எப்பயும் நான் அவங்களை மசாஜ்க்கு அனுப்புவோம், மந்த்லி ஒன்ஸ் மந்த் 2 months ஒன்ஸ் மசாஜ்க்கு அனுப்புவோம். போயிட்டு வந்துட்டோன்னா ஒரு 2 நாள் ஃபிளாட் ஆயிடுவாங்க அத்தை. ஆனா நீங்க மசாஜ் பண்ணி போயிட்டு வந்து 4:30 மணிக்கு நான் கீழே போறேன், முன்னுக்கு துணி எடுத்துட்டு இருந்தாங்க. நான் மசாஜ் முடிஞ்சிட்டு நீங்க என்ன இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க கேட்டா, ஓ திலாக்கா மசாஜ் வேறமா அப்படின்னாங்க. சோ எஸ் ஐ ஹேவ் எ மேஜிக்கல் ஹேண்ட், அது நோ டவுட் about that. Thank you Rosaline, thank you. Yes, thank yes. You so actually என்னோட என்கவுண்டர் திலாக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா of course அந்த மசாஜ் வர்றது ஒண்ணு. She was more like a family, you know, and in குழந்தைகள் கூட, you know, sometimes I am really exhausted. எனக்கு ட்வின்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ட்வின்ஸோட நான் அவங்க கூட மல்லு கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. நான் வீட்டுல சமைச்சிருந்தேன்னா நான் சமைச்ச சாப்பாடு அவங்களுக்கு பரிமாறுவேன், and அவங்க தப்பா பண்ணிட்டு வர சாப்பாடு நான் சாப்பிடுவேன். Because it has been like family, it's always been like that. And எனக்கு மசாஜ் முடிஞ்சோன்னு சொன்னா just want to sleep. குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்குவாங்க பிள்ளைங்களை, 2 of them she will actually look after them. So I think and it is not just about business, you know, you were building relationship, you were building that chemistry, geography, physics, everything built பண்ணிட்டீங்க, you know. But and இது எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது வந்து of course அந்த 10 வருஷம் வீட்டுல இருந்தேன்னு சொன்னீங்களே, அந்த அந்த தருணம் அது இது இந்த 10 வருஷம் நான் இருந்தாச்சு அங்கேருந்து மின்னுக்கு வர்றதுக்கு, டு கம் அவுட் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஏன்னா எனக்கே அது இருந்திருக்கு, ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. 21 நாள் ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிரும். அது அப்படி நம்மளுக்கு வந்து அதுல இருந்து ஒரு பிரேக் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ இது இப்படி கம்ஃபர்ட் ஜோன்ல போயிருவோம் நம்ம. பட் ஒரு 10 வருஷம் you know and the mari irundittu neenga minnukku varudukku in the what inspired you to come out from your comfort zone to become an entrepreneur? Because I think adudhaan oru thirupumuniya irundhuchu unga vaalkiyila. Amma kandipa adudhaan ena eppadi da namba vandu panam mukkiyamaanu ketta eppiyume namba solradhu panam mukkiyam illanu solrom, ana panam illama matha vishayamum nammalaala panna mudiyirudhu illa, adudhaan unmai சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 2 பொன் குழந்தைகள் வச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, நான் எனக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது என் பிள்ளைங்களை நான் பாத்துக்கணும், அந்த அளவுக்கு. அதுதான் என்னோட பெஞ்ச்மார்க். நீங்க சொல்றீங்களா என்னோட பெஞ்ச்மார்க் அதுதான். நான் எப்படி ஒரு சுதந்திரமா எனக்கு நான் விருப்பப்பட்டதை எங்க அம்மா அப்பா எனக்கு பண்ணி கொடுத்து ஒரு அடிப்படையான விஷயங்களை செஞ்சு கொடுத்தாங்களோ அட்லீஸ்ட் அதையாவது நான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஆரம்பிச்சதுதான். என் வாழ்க்கையில அந்த டர்ன் பாயிண்ட் வந்தது. ஒரு கட்டத்துல வந்து நாம வேலைக்கு போனாதான் முடியும் அப்படின்றது வந்து பிள்ளைகள் வளர வளர அந்த நெருக்கடி எனக்கு வர ஆரம்பிச்சது. அது வர வர எனக்கு தெரியும் நான் வந்து இப்ப பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, இப்படியே இருக்க முடியாது, உட்கார்ந்து இருக்க முடியாது. இது எனக்கு வந்து அது தேவையா இருந்தது. அது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து 10 வருஷம் வீட்டுல இருந்தாச்சு, பிள்ளைகள் வந்து வளர்ந்தோடனே என்ன நான் உணர ஆரம்பிச்சேன்னா அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இயங்க ஆரம்பிச்சிருக்கு, அதுதான் உண்மை. இப்ப அவங்க டீனேஜர்ஸ் ஆயிட்டாங்க, அத வந்து இன்னும் நான் உணர்றேன். இப்ப நான் என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன்னா, நல்ல வேலை அவங்க வளர்ந்து வரப்ப நான் எனக்கான ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சு இப்ப நானும் எனக்கு சார்ந்த விஷயங்கள் செய்யறேன், அவங்க அவங்களுக்கு சார்ந்த ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வராங்க. இது என்ன நல்ல விஷயம்னா அவங்களுக்கு என்னால ஸ்பேஸ் கொடுக்க முடியுது, எனக்கான ஸ்பேஸையும் நான் எடுத்துக்க முடியுது. புரியுதுங்களா? சோ இது எல்லாமே தேவை. ஏன் தேவைன்னா பிள்ளைங்க குழந்தைகளாகவே இருக்க போறது இல்லை. ஓகே, அதுல இருந்து நம்ம ஒரு கட்ட வெளியாகணும். பணம்ன்றது வந்து அன்பு பாசம் எதையும் ஈடுகட்ட முடியாதது, ஆனா அது இல்லாம வாழ்க்கைய வாழவும் முடியாது. சோ இத 2 தான். வேற மத்தபடி வந்து எனக்கு என்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும், மனுசாலி இல்லாட்டினா நான் செத்து போயிடுவேன். அதுதான் நான். ஓகேவா? எனக்கு நான் படிச்சு கொடுக்கறது சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்றது என்னன்னா பெண்ணோட இயல்பான ஒரு தன்மை என்னன்னா அப்ரிசியேஷன். நம்ம எது ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் நம்மள அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் போய் ஒருத்தவங்களை மீட் பண்ணி அவங்க நல்லா இருக்கு, ஐப்ரோ த்ரெடிங்கே இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு வந்து ஐயோ அதை கேக்குறப்ப ஒரு சந்தோஷம் வரும்ல, அதுதான் எனக்கு அந்த போதை. இது வேணும் எனக்கு, இன்னும் வேணும், இன்னும் பெஸ்டா செய்யணும், நாளைக்கு நான் இன்னும் நல்லா செய்யணும் இதை. அதுதான் சோ கம்ஃபர்ட் ஜோன்னு ஒண்ணு வந்து இருந்தது. பட் எப்படின்னா அதுலயே மூழ்கி போற அளவுக்கு இல்லை என்னோட நிலைமை. அப்போ வந்து பொருளாதார ரீதியா வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு அதுல இருந்து வெளியே வரணும்ன்ற ஒரு தேவை இருந்ததுனாலதான் என்னால வர முடிஞ்சது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்க எனக்கு சரியா தெரியல. பட் யா சம்ஹாவ் ஏதாவது அவங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது என்ன கேட்டா ஹாபியா கூட இருக்கலாம், நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதான் சொல்றேன், குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்க போறது இல்ல, வளருவாங்க. Okay, so yeah, அதுதான் காரணம். Alright, that's ரொம்ப நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. I mean, a lot of takeaways from that. Why was it important? கண்டிப்பா I mean காசு எல்லாமே இல்லை, you know, of course சந்தோஷம் இருக்கணும், காதல் இருக்கணும், லவ் இருக்கணும், you know, a lot of things, relationship involved there. ஆனா especially for women who are rebuilding their life, you were saying நீங்க வந்து குடும்ப வன்முறையால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நீங்க கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு கன்ஃபைன்மெண்ட் சர்வீஸ் செஞ்சு அவங்க அந்த பொருளாதார சுதந்திரம் அவங்க அடையிறதுக்கு நீங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. Very good. But அந்த லீவிங் இஸ் அ ப்ரோசஸ். இன்னைக்கு நான் லீவ் பண்றேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்க விட்டுட்டு போயிட மாட்டாங்க அந்த குழந்தைங்களுக்கு. சோ அந்த பணம் வேணும்ல, அந்த ஒரு கிராப் புக் பண்றதுக்கு அவங்களுக்கு she needs that money, so she needs that financial independence. So over to you, Rosaline, and the next question கேக்குறதுக்கு. Okay, திலகா அருமையா சொன்னீங்க. திலகா உங்களோட வாழ்க்கை ஜேர்னியை கேட்டுட்டு I really hope a lot of them will be inspired to do something. And எதுவும் என் பொண்ணுங்க நினைச்சா செய்ய முடியும்ன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ என்னோட குவெஸ்டின் உங்களுக்கு வந்து, பிசினஸ் ஆரம்பிச்சு எல்லார் வாழ்க்கையும் மாறும், நம்ம வாழ்க்கை எப்பயும் இருந்த மாதிரி இருக்காது. நீங்க வேற 10 years ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன்னு சொன்னீங்க, ரைட்? சோ அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்து பிசினஸ் முதுவா ஸ்டார்ட் பண்ணி இப்ப இன்னைக்கு வந்து ஒரு மென்டோரா, ஒரு இன்ஸ்பைரிங் லேடியா, ஒரு குரூப் ஆஃப் உமன் என்டர்பிரனர்ஸ்க்கு நீங்க இருக்கீங்க. சோ எப்படி இந்த ஜேர்னி வந்து உங்க வாழ்க்கைய வந்து மாத்திருக்கு? ஓகே, இது எப்படி என்னோட வாழ்க்கைய மாத்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்துல இப்ப 10 வருஷம் நம்ம வீட்டுல இருந்தோம்னா வெளி உலக தொடர்புன்றது வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும், ரைட்? ரொம்ப குறைஞ்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சோ அப்ப நான் என்ன பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னா, இது சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா யார் யார் இருக்காங்களோ லைக் அவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கனெக்ஷன் நெட்வொர்க்கிங்க நான் உருவாக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன், நான் அவங்க கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எப்படி இதை செய்யறாங்க, எப்படி இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படிதான் அதை வந்து நம்ம செய்யவே ஆரம்பிச்சோம். So it's not easy, ஈஸியா இல்ல, இருக்காது, யாருக்குமே ஈஸியா இருக்காது. அதை ஸ்டார்ட் பண்றதுன்றது வந்து அப்படி விட்டு ஈஸியா இருக்க போறது இல்ல. பட் என்ன கேட்டா அந்த வில்லிங் தான். நீங்க பழகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு கம் ஆன், வந்து வெக்கப்படாம பேசணும், கேட்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு கனெக்ஷனை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இவள போதும்னு ஒரு மனப்பான்மை வராம இருக்கணும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு வந்துருச்சுன்னு ஒரு எண்ணம் இல்லாம இருக்கணும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஊண்டுகோலா இருந்தது. ஆமா, சரி. அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு இத்தனை வரைக்கும் நீங்க என் கன்ஃபைன்மெண்ட் நீங்க தான் செஞ்சீங்க. சோ அந்த ஃபீல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஃபேமிலியா, நம்ம அந்த அளவுக்கு ஒரு பிக் சிஸ்டம் மாதிரி நீங்க இருந்து கன்ஃபைன்மெண்ட் டைம் இருக்கும்போது அந்த உண்மையிலேயே ஒரு அம்மா எப்படி ஒரு பொண்ணை பாத்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன பார்த்து எனக்கு அட்வைஸ் பண்ணி என்ன ரொம்ப சீக்கிரம் வந்து என்ன கியூர் பண்ணீங்க. ஆக்சுவலி வித்தின் 30 days ஒரு சீசர் பண்ணிருக்கியா, உண்மையிலேயே நீ சீசர் பண்ணி பிள்ளை பத்தியான்னு கேட்கிற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு ஐ வாஸ் பெட்டர். தட்ஸ் தேங்க்ஸ் டு யூ. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில் வச்சு when you actually sharing people, your students also carry that name. I am Thila's ஸ்டூடெண்ட் சொல்ல போகும்போது அது ஒரு குவாலிட்டியும் ஒரு லிமிட்டும் நீங்க செட் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் மார்க்கெட்ல. சோ குட் ஜாப் ஆன் தட் கா. அண்ட் தென் ஆல்சோ மை another question for you கா, வெரி இன்ட்ரெஸ்டிங் question. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட்னா உங்களுக்கு என்னது? ஆமா, பொருளாதார சுதந்திரம் என்றது வந்து இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்றதுனால நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் அத வந்து நம்ம ரொம்ப இளம் வயதிலேயே அவங்களுக்கு கத்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணியோ ஒரு 20 வயசு 23 வயசு வேலைக்கு போயோ அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை பத்தி நம்ம தெரியப்படுத்தணும்னு இல்லை. ஏன்னா நான் நிறைய யூடியூப் இது பாக்குறேன், இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற சில்ட்ரன்ஸ் பாக்குறேன். 15-16 வயசுலாம் சின்ன சின்னதா பிசினஸ் செய்யறாங்க. பெண் குழந்தைகளா சின்ன சின்னதா பிசினஸ் கப் கேக் செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா இதுதான் உனக்கு திறமன்னு ஒண்ணு இருந்தா நீ அங்கீகரிக்கப்படுவேன்ற ஒரு விஷயத்த வந்து சின்ன வயசுலயே விதைச்சிடுறாங்க. சரிங்களா? இது வந்து வருங்காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார சுதந்திரத்தை ஈஸியா சுலபமான முறையில வந்து அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஏன் இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் சொல்ற மிக முக்கியமான காரணம் திடீர்னு என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டா, இதுதான் சொல்றாங்க. பட் முக்காவாசி பேர் இதுதான் சொல்றாங்க. பட் அது மட்டும் காரணம் இல்ல. மிக முக்கியமா வந்து ஒரே ஒரு வருமானம் ஒரு நபர் தான் வீட்டுல வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல ஏதாவது நடந்துருச்சுன்னா, நம்ம சொல்ல முடியாது, ஏதாவது நடந்துருச்சுன்னா இங்க ஒரு வருமானம் இருக்கிற பட்சத்துல அந்த குடும்பத்தை காப்பாத்தலாம். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சொந்தமா சம்பாதிக்கிறப்ப பணம் சம்பாதிக்கிறப்ப நம்ம வந்து வெளி உலகத்தோட தொடர்புல இருப்போம். இங்க வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளி உலகத்தை வந்து தொடர்பு கொள்ளணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பிசினஸ்னு ஒண்ணு போறப்பதான் நம்ம வந்து வெளி உலகத்துல வந்து தொடர்பு கொள்ள ஆரம்பிப்போம். வெளி உலகத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சோ இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு விஷயமும் வந்து ரொம்ப முக்கியம். அது கொடுக்குற நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், நம்ம சொந்த பணம் சம்பாதிக்கிறப்ப கொடுக்குற நம்பிக்கை. எது நடந்தாலும் சரிதான், என்ன நடந்தாலும் சரிதான், நான் என் சொந்த காலில நிப்பேன். இது வந்து நம்ம பார்ட்னரும் நம்மள மதிக்கிறதுக்கு வழிவகை செய்யும். அதுதான் உண்மை. நம்ம வீட்டுல உட்காந்து எப்ப பார்த்தாலும் அந்த நான் டிராமான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ரொம்ப பேர் இப்ப டிராமா பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது, டிராமான்னு சொல்றதுக்கு இல்ல. பட் அவங்களோட ஃபோக்கஸ் அவங்களோட பொட்டென்ஷியலை கொண்டு போய் வேற இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். குடும்பம் குடும்பம் குடும்பம்னு கொடுத்துட்டு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அதான் சொல்றேன், 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு தனிமையாயிருவீங்க. நீங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருவாரு, பிள்ளைங்க வளர ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த நேரத்துல இத பண்ணிருந்தா அந்த 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 கான்ஃபிடென்ட், அந்த பணம் கொடுக்குற கான்ஃபிடென்ட், அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. இது வந்து அது நானே சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நானே உணர்ந்தேன். எனக்கு அந்த மன உறுதி அதையெல்லாம் கொடுத்ததே வந்து உண்மையாவே என்னோட சொந்த வருமானம் தான். எதையும் ஃபேஸ் பண்ண முடியும், எதையும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற வலிமை, மன வலிமையை கொடுக்கறது வந்து நம்மளோட பொருளாதார சுதந்திரம் மட்டும்தான். இதனால வந்து நம்ம மத்தவங்களை மதிக்க மாட்டோம், இல்ல நம்ம கணவரை மதிக்கல அப்படின்னா நம்மளே வந்து அந்த மாதிரி நினைச்சுக்குவாங்க. அப்படின்னு எல்லாம் நம்ம என்ன இது பண்ண தேவையில்ல. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எது வரைக்கும் நம்ம வந்து நம்மள வந்து ஒரு நிலை நிறுத்திக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும். புரியுதுங்களா? சம்பாதிக்கிறோம்ன்றதுனால நம்ம வந்து ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்ணா அப்கோர்ஸ்லா எல்லாத்துக்குமே சேலஞ்சா தான் ஃபீல் பண்ணோம். குடும்ப வாழ்க்கைய பாதிக்கும்னு கேட்டா பாதிக்கும். பேலன்ஸ் பண்ண தெரியணும். இங்கேயும் பேலன்ஸ் பண்ணி ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணி அதே மாதிரி குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணி வந்தா இது ரொம்ப ஈஸியா நம்ம செய்யலாம். ஆக்சுவலி சோ பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆஃப்கோர்ஸ் அல்டிமேட்லி என்னோட கேம்பெயின் தேங்க்யூ சேரோ மாம். ஏன் சேரோ மாம் மட்டும் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ற, ஏன் அவங்க மட்டும்? பிகாஸ் அவங்க தான் அந்த பொருளாதார சுதந்திரம் இல்லாம இருக்காங்க சில பேர். அண்ட் மாம்ஸ் வில்லேஜ் வி வாண்ட் டு எம்பவர் திஸ் கேட்டகரி ஆஃப் விமன் டு பி செல்ஃப் சஸ்டைனபிள், ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்டா இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இட்ஸ் நாட் அபவுட் மோர் மணி. மில்லியனரா ஆனா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பட் அந்த ஒரு மீல்ஸ்ல எனக்கு என்ன பசிக்குது, எனக்கு அந்த மீல்ஸ் வாங்குறதுக்கு நான் 100 நாள் கிட்ட போய் காசு கேட்கணுமா? அந்த ஒரு மனப்பான்மைதான். என்னால அந்த 10 வெளி கொடுத்து எனக்காக ஒரு மீல் சாப்பிடுறது, I think that is the best feeling ever. And like you said, it is about self-esteem. And the self-esteem, நம்மளுக்கு ஒரு அடையாளம் வர்றது எப்பவுமே வந்து இவங்களோட பொண்டாட்டியா இருக்கிறது, இவங்களோட மகளா இருக்கிறது, எனக்கு இவங்க வச்சலா, இவங்க திலா, இவங்க ரோஸ்லின்னு அந்த மாதிரி ஒரு அடையாளம் கொடுக்கறதுக்கு நம்மளோட திறமைகளை எப்பவுமே வெளிப்படுத்தணும். அது and I am a strong believer of Ikigai. So yes, you need to earn something that you're passionate about. And Yes, I am all the way out for financial independence. So, you can get it's very difficult, you know, very focus on a vision. So, you all can please watch Mom's Village Facebook page, because number area free workshop webinars Rosaline digital marketing. I am going to do design thing, other business all this vision number panittu. So please follow our page Mom's Village Malaysia. All right, next question. In the vision setting, so Thilaka or best selling service na okay. Service na of course let's say massage. Okay. Massage okay, massage but வாழ்க்கையில எப்படி வந்து ஒரு 10 வருஷம் ஹவுஸ் வைஃபா இருக்கற நம்ம வந்து இப்படி வரணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி நான் எப்பவுமே வந்து இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து நான் இன்னும் ஒரு மேலே போகணும் தான் நினைப்பேன். ஏனா இப்படியே இருக்க முடியாது. யாருமே இப்படியே இருக்க முடியாது. இன்னொரு மாற்றம் வேணும், இன்னொரு வளர்ச்சி இருக்கணும். அப்படி சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட confinement kit ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் confinement kit இந்தியன்ஸோட நம்ம இது பண்ணோம். So, இப்ப உள்ள காலகட்டத்துல நிறைய நம்ம பாக்குறோம்ல, அதனால நம்ம அனுபவத்தை வச்சு நம்ம பாக்குறப்ப நிறைய வந்து இந்த ஜவுண்டிஸ் பேபியோட இவங்க இப்ப ஜவுண்டிஸ் பேபியோட போறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களோட ஃபுட்ல வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இருக்கப்ப அம்மா சமைக்கணும். ஒரு கன்ஃபைன்மெண்ட் லேடினா லைக் சர்டிஃபைடா ஒரு அட்டெண்ட் பண்ணவங்க ட்ரைனிங் போயிட்டு வந்தவங்களுக்குன்னா அவங்களுக்கு தெரியும் ஜவுண்டிஸ் பேபி வச்சிருக்கிறவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ற மாதிரி என்ன சாப்பாடு கொடுக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து மெடிக்கலி உள்ள விஷயங்களும் படிச்சிருப்பாங்க, ட்ரெடிஷனல் உள்ள விஷயமும் படிச்சிருப்பாங்க. சோ அது அவங்களுக்கு ரெண்டும் கம்பைன் பண்ணி செய்ய தெரியும். இப்ப அம்மா செய்யறாங்க, பக்கத்து வீட்டு ஆன்ட்டி செய்யறாங்க, ஒரு வயசான பாட்டி வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அப்ப சாப்பாடுல கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் ட்ரெடிஷ்னலா இந்த மருந்து செலவு போட்டு செய்யறது. அப்ப நம்ம உருவாக்குனதுதான் வந்து இந்த ஜவுண்டிஸ் பேபியோட பவுடர் அவங்களுக்குன்னு செஞ்சது. இதுல வந்து நம்ம வந்து மெயின்லி என்ன விஷயங்கள் சேர்த்திருக்கோமோ ஆயுர்வேதிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான், ஆனா கூலிங் எஃபெக்ட் உள்ளது. சரிங்களா? இத வந்து எனக்கு வந்து யார் வந்து கொடுத்தாங்கன்னா நான் இன்னைக்கு இதை சொல்றேன். இது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து என்னோட ஆயுர்வேதிக் மசாஜ். எனக்கு I'm attending Ayurvedic massage courses. எனக்கு அது சம்பந்தப்பட்ட கோர்சஸ் போறப்பதான் எனக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. சோ அதன் மூலியமா அங்க நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியால இதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க. ஏன்னா அங்கேயும் வந்து இந்த கேசஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாஜ் பண்றோம். மசாஜ் பண்ணா நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லி கொண்டு வந்த விஷயம்தான் வந்து மசாஜ் ஆயில், ரிவைவிங் மசாஜ் ஆயில்னு சொல்லிட்டு இது வந்து மதர்ஸ்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். எஸ்பெஷலி ஃபார் டெலிவரி ஆன பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். மற்றும் வயசானவங்க அவங்களும் ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்துற மாதிரி விஷயங்களை நம்ம இப்ப அவங்களுக்கு கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இது ரெண்டு தான் வந்து மெயினா. மற்றபடி முழு கன்ஃபைன்மெண்ட் கிட்டும் நம்ம வச்சிருக்கோம். ஹெர்பல் பவுச்ல இருந்து குளிக்கிற ஹெர்ப்ஸ்ல இருந்து வயிறு கட்டுற துணி இருக்குது, அது அந்த பொட்டு பேபிக்கு உள்ள தூங்கு, நிறைய விஷயங்கள். இப்ப வந்து இந்த MCO பீரியட்ல நான் நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் பெருசா செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா இப்ப நிறைய அம்மாக்கள் தான் பிள்ளைகளை பாத்துக்கிற ஒரு கட்டம் இருக்கு. கன்ஃபைன்மெண்ட் வந்து எசென்சியல் சர்வீசஸாவே இருந்தா கூட நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில இருந்து ஆள் வர்றதை ப்ரிஃபர் பண்றது இல்ல. சோ வீட்டுல உள்ளவங்களை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தான் கத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம வந்து ஃபுல் செட்டே கொண்டு வந்துட்டோம். ஒரு கன்ஃபைன்மெண்ட் லேடிக்கு என்ன தேவையோ அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு கன்ஃபைன்மெண்ட் பிறந்த வீட்டுல பிறந்த வச்சவங்களுக்கு தேவை என்ன பொருட்களோ அது எல்லாமே இருக்கு. சோ அது வேணும்னா அவங்க நம்மள தொடர்பு கொள்ளலாம். Okay, okay, very well. உங்களோட Facebook முகப்புத்தக பேஜோட பேர் சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஓகே, முகப்பு பேர் வந்து ரிவைவிங் பியூட்டி லேப். ஆமா, ரிவைவிங் பியூட்டி லேப். சோ இப்ப வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட ரிவைவிங் பியூட்டில போஸ்ட் நேட்டல் அகாடமின்னு சொல்லிட்டு யூடியூப்பும் ஓபன் பண்ணியிருக்கோம். அங்க வந்து ப்ராடக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம வந்து கைட் பண்ணியிருக்கோம். அவங்க அந்த பேஜ் அங்கேயும் போய் விசிட் பண்ணலாம் நம்மள. யா Okay, Jessica hi சொல்லிருக்காங்க, யோகிதா hi சொல்லிருக்காங்க, அப்புறம் ரேகா hi சொல்லிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு hi சொல்லுங்க. Hi guys. எல்லாரும் வந்துட்டு ஆர்வமா thank you for watching. Beautiful ladies சொல்லிருக்காங்க. Okay. And yes, and then any if you all have any question yarkacha dacha kelvi iruka related to Thilaka's industry kelunga. Thilaka oda eyebrow threading is one of the best. I mean avanga seira oru service avanga enna ketingana avanga veetukku vandutaangana enakku avanga veliya odradhukku manase varadu ena non stop ah edacha onu senjikitte avanga massage seri avanga facial seri avanga eyebrow threading seri. I just love all her services. So ஒரு வாட்டி யார் ட்ரை பண்ணல பார்க்காதவங்க தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. ஆஃப்டர் MCO கொஞ்ச நாள் சென்று தான் வர முடியும்னு நினைக்கிறேன். So please contact her, please like her page, share her page, and if there's any question தயவு செஞ்சு கேளுங்க. Okay Thilaka, உங்களுக்காக இன்னைக்கு I have one more question for you. What advice you will give to other homepreneurs? And the ஒரு ஆலோசனை Rosaline, line breaking. சரியா கரெக்ட்டா ஹோம்பிரனர்ஸ்க்கு பிசினஸ் ஓனர்ஸ் break ஆகுது. ஓகே கொஞ்ச நேரம் நின்னு நிறுத்தி சொல்லுங்க. பிரம்மியாவே break ஆகுது. ஓகே நான் சொல்றேன் கரெக்ட்டா. ஓகே யா வாட்ஸ் வெரி கிளியர். ஓகே what is one advice you will give other homepreneur in the வீட்ல இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருந்தவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறவங்களுக்கு நீங்க என்ன ஒரு ஆலோசனை சொல்லுவீங்க? ஓகே ஸ்டார்ட் பண்ண போறவங்களுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்துருச்சுன்னா தயவு செஞ்சு இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு அப்புறம்ன்ற வார்த்தை இருந்துச்சுனாலே உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது. பண்ணணும்னா இன்னைக்கே இப்பவே ஒரு சின்ன கோடாச்சும் போட்டுருங்க. அது அழகா வளர்ந்து வந்துரும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க ரெடி ஆகாம இருப்பீங்க, நீங்க தயாராகவே இருக்க மாட்டீங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்பதான் வரும். அதுதான் உண்மை. கையில பச்சை பிள்ளை இருக்கும், நான் எப்படி இதை செய்ய போறேன் அப்படின்னு தோணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ கிராப் பண்ணுங்க. கடவுள் எப்படி வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி அதை செயல்படுத்துற அந்த வசதியும் திறனையும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. இல்லாட்டினா அவரு கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. ஒவ்வொரு தடவையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ மிஸ் பண்ணிட்டு பின்னால வருத்தப்படாதீங்க. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இப்ப சொல்லலாம், இந்த MCO பீரியட்ல நம்ம அது தெரியும், அதோட இம்பாக்ட் நம்மளுக்கு தெரியும். ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படியும் நடக்கலாம், இந்த மாதிரியும் நடக்கலான்னு ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பாடம் படிக்கிறதுக்கான தருணமா தான் இதை நம்ம நினைச்சுக்கணும். தவிர இதோட இதை தலை மூடி இழுத்து மூடிடுவோம், போதும் என்னால முடியல, வீட்டுல சொல்றாங்க, பக்கத்துல சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, எதுவுமே இல்லை, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நிப்பாட்டி வைங்க. பட் திரும்பவும் வந்துருங்க. விட்டுட்டு ஒரேடியா விலகி போயிடாதீங்க. ஏன்னா இது நீங்க செய்யறதுக்கு எப்படி ஆரம்பிச்சீங்கன்னு உங்களுக்கு தான் அந்த கதை தெரியும். அதை தான் நீங்க இப்ப ஞாபகப்படுத்திக்கணும். தவிர இப்ப உள்ள இந்த சிச்சுவேஷன் இல்லை, இது பெர்மனன்ட் இல்லை, இது பெர்மனன்ட் கிடையாது. இங்க சாதிச்ச பெண்களும் சரி, சாதிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களும் சரி, எல்லாருமே சரிங்களா, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. முன்னுக்கு நீங்க பாக்குறப்ப சிரிக்கலாம், உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அதுதான் உண்மை. அந்த கதை அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப அது அவங்களுக்கு ஈஸியா வந்துருச்சு, சுலபமா வந்துருச்சு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். ஆக்சுவலி கிடையவே கிடையாது. இதுக்கு பின்னால நிறைய காயங்கள், ரத்தம், நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஓகே சோ கிவ் அப் பண்ணாதீங்க. இப்ப வர்சலா சொன்னதுதான் நானும் சொல்லுவேன். உங்களுக்கு சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு இது சம்பந்தப்பட்ட ஒரு பர்சன் கிட்ட பேசுங்க. ஒரு பிசினஸ பத்தி பேசணும்னா இப்ப வர்சலா இருக்காங்க, அவங்க ஐடியா கொடுப்பாங்க, அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க. இந்த பிசினஸ நான் ஆன்லைன்லயே செய்ய போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ரோசலின் இருக்காங்க, நீங்க ரோசலின் கேட்கலாம். சோ தயங்காதீங்க, உதவி கேட்க தயங்காதீங்க. உதவி கேட்க தயங்கணுமா வாழ்க்கையில நம்ம எங்கேயுமே போக முடியாது. இதுதான் என்னுடைய இது. அண்ட் ஸ்டே கனெக்ட் வித் பீப்புள். பெண்களே மிக மிக முக்கியம் வாழ்க்கையில. ஓகே உங்களுக்கு கண்டிப்பா நண்பர்கள் தேவை. துரோகம் பண்ற நண்பர்கள் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அது மனித இயல்பு. அதுக்காக மனுஷன் கூட பேசாம இருந்துடாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா தேவை. உங்களுக்கு நியாயமான நேர்மையான மனிதர்கள் நீங்க வேணும்னு நினைச்சாதான் அவங்க உங்களுக்கு வருவாங்க. எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க கதவை இருக்க மூடிட்டீங்கன்னா யாருமே உங்களுக்கு வரமாட்டாங்க. வாழ்க்கையில நீங்க எங்கேயுமே போக முடியாது. உலகமே மொத்தமா எதையாவது சார்ந்துதான் இயங்குது, தனியா இயங்கல. இது பெரிய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தை விட்டு விலகி இருக்காதீங்க. தயவு செய்து எல்லாம் சேர்ந்து வந்து இதுல உறுப்பினராகி அதனுடைய நன்மைகளை அடையணும். சரிங்களா? அவ்வளவுதான். நன்றி. Okay, okay. Very, very good insight. Thank you. Thilaka, I got a question from you. Jessica Ketrutanga, how many hours a day do you allocate to your business? Rosaline, breaking. Our business can odukuvinga with all that. Okay. Okay. One day, or naal la. Okay. Business kaga, etin hour allocate panni. Okay. ஸோ காலையில நான் எப்பயுமே வந்து ஒரு 1 hour வந்து என் டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டில் நான் எல்லாத்தையும் சொந்தமா தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஆஃபீஸ் இருக்கு, அங்க ஸ்டாஃப் இருக்காங்க. பட் சர்டன் விஷயம் நானே செய்யறேன். அந்த விஷயங்களுக்கு மட்டும் நான் எவ்வளவு டைம் ஒதுக்குறேன்னு பார்த்தா காலையில என் பொண்ணுங்களை விட்டுட்டு நான் ஒரு 1 hour ஆன்லைன்ல என்னோட விஷயங்கள் எல்லாம் பாத்துருவேன். அப்படி எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக நான் 3 hours ஒரு நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்ன்றத நான் இன்னும் வச்சிருக்கேன். ஓகேங்களா? முன்ன வந்து 3-4 பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்ப அகாடமிலாம் ரன் பண்றதுனால நிறைய விஷயங்கள் பண்றதுனால ஒரு நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு 3 hour அது வந்து ஃபேஷியலா இருக்கலாம், மசாஜா இருக்கலாம், இன்னும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக வச்சுக்கிட்டு இருக்கோம். மத்தபடி திரும்பவும் என் பொண்ணுங்க வந்து 2-3 o'clock ஸ்கூலுக்கு வராங்கல்ல, அது வரைக்கும் நான் வேலை செய்வேன். அவ்வளவுதான் வேலை செய்வேன். அதோட திரும்பி ஃபேமிலி டைம் எல்லாம் முடிஞ்சு 9 o'clock மேல ஃபுல்லா ஆன்லைனுக்கு வந்துருவேன். 9-12 ஆன்லைன்ல இருப்பேன். பேசிக்லி அதான் சொல்றேன்ல, எனக்கு பெண்கள் வளர்ந்துட்டனால எனக்கு கொஞ்சம் டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கு. பிகாஸ் அவங்களுக்குன்னு அவங்க தனியா வேலை, அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு டைம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஸோ பேசிக்லி ஒரு 6 hours ஒரு நாளைக்கு இதுக்குன்னு நான் என்னோட டைம் நான் கொடுக்கறது வந்து 6 hours உட்காந்து நான் பண்றது. அப்படின்றப்ப பிசினஸ் பண்றப்ப எல்லாத்துக்குமே பொதுவா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம 24 மணி நேரமும் வியாபாரம் பண்றோம். அதுதான் உண்மை. ஓகேங்களா? நீங்க தூங்குறப்ப எந்திரிக்கிறப்ப எப்பயுமே வந்து நீங்க வியாபாரத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. இது வந்து வியாபாரிகளுக்கே உரிய ஒரு தன்மை. வேலைன்னு நம்ம பிசிக்கலி செய்யறப்ப மட்டும்தான் நம்ம வந்து 6 hours சொல்றோம். மற்றபடி 24 hours இந்த வேலையில தான் நம்ம இருக்கோம். இதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். யா. All right. Kandipa, I agree with whatever Thilaka said. Another vision, just want to add in the MCO காலகட்டத்துல வந்து நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்க தயங்கிட்டு இருந்தாங்கன்னா, I think தயங்காதீங்க, ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல, ஃபெயில் பண்ணா பின்னாடி பாத்துக்கலாம். அது ஏன் வேலை செய்யணும்னு நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் தெரியும். ஓகே, ட்ரை பண்ணுங்க, இனோவேட் பண்ணுங்க. அப்ப ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம்ல நீங்க என்ன செய்யறது, வருமானம் வரல, என்ன செய்யறது, இனோவேட் பண்ணுங்க. ட்ரை அவுட் அதர் திங்ஸ், ஜஸ்ட் ட்ரை அவுட். எதுவுமே ஃபெயில் பண்ண போறது இல்லையா? உங்களுக்கு வீட்லயே இருக்காங்க கியூனிபிக்ஸ், யாராச்சும் வந்து நீங்க ட்ரை வேலிடேட் பண்ணதுக்கு ட்ரை தேம் அவுட். Alright. Okay, so நம்மளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் வந்துருச்சு. இப்ப எனக்கு பிடிச்சமான செஷன், ரோஸ்லினுக்கும் பிடிச்சமான செஷன். ஸோ இந்த தடவை I'll let Rosaline to start first with the rapid fires session. Thank you. இல்லக்கா, நீங்க பிளரா இருக்குன்னு சொல்ல போகும்போது ஃபீல் பண்ணல. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து இங்க கொஞ்சம் கிளியரா தான் காட்டுதா. ஆனா அந்த லைவ் போயிட்டு பேஸ்புக்ல பார்க்கும் போதுதான் தெரியுது உண்மையிலேயே என் ஃபேஸ் எவ்வளவு பிளரா காட்டுது. இப்ப புரியுது இன்டர்நெட் கனெக்ஷன் எவ்வளவு பேடா இருக்குன்னு. ஓகே சார், போஸ்ட் பாக்குற மாதிரி பாத்துட்டாங்க. ஹலோ, ஹாய் பாய். கேக்காத. திலகா, this is going to be your rapid fire question. நான் வந்து இந்த ரேபிட் ஃபயர் முடிஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் அனுப்ப மாட்டேன். விர்ச்சுவல் ஹெம்பரும் அனுப்ப முடியாது. MCO வெளியே விட மாட்டானுங்க. ஆனா அந்த MCO முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கிட்டையும் சொல்ற மாதிரி உங்க கூட கண்டிப்பா நான் வச்சலாம் ஒரு காஃபி டேட் வச்சிருக்கோம். ஓகே. So now here is the most interesting segment, rapid fire questions. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கேக்குறதுக்கு. ஓகே, சோ பயப்படாதீங்க. அப்புறம் பேக் ஹேண்ட்ல சொன்ன மாதிரி ஆஃப் எல்லாம் ஆயிராதீங்க. ரோஷினி, ப்ளீஸ். ஓகே, சோ தேர் இஸ் a lot of things நம்ம வாழ்க்கையில நடக்குதானா, அது என்னக்கா அந்த ஒரு விஷயம் நீங்க நினைச்சு பார்த்து நீங்களே சொந்தமா சிரிச்சுக்குவீங்க? What makes you smile? What makes me smile? Okay, காதல். அதுதான் நினைக்கிறேன். அதாவது காதல்ன்றப்ப நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே பூத்து வர அந்த சிரிப்பு இல்ல, என்னையே நான் நினைச்சு ஒரு கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்குவேன்னா ஓகே அந்த மாதிரி ஒரு சிரிப்புன்னு தான் நான் சொல்றேன். ஓகே இட் இஸ் காதல். யா இட்ஸ் வெரி குட். நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு ஃபீல், எல்லாமே நல்லதுதான். ஆனா இஸ் டோட்டலி ஒரு கேம்பிள் தான் நான் சொல்லுவேன். இது ஒரு சூதாட்டம். காதல்ன்றது வந்து சூதாட்டம். ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி அது அமைஞ்சு சரியா பொருத்தமா வந்தா பரவாயில்ல. சோ எனக்கு அமைஞ்சதை பத்தி நான் நினைச்சுதான் எனக்கு அதுதான் தோணுது. யா அதுதான் எனக்கு ஸ்மைல் எல்லாம் வரலப்பா, சிரிப்பு தான் வருது. ஹாப்பியா ஃபீல் பண்ணா இப்ப நீங்க சொன்னது என்னன்னா நான் ரொம்ப சந்தோஷமா எதை நினைச்சு ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. நான் சந்தோஷமா நினைக்கிறது என்னன்னா எப்பயுமே நான் என்ன திரும்பவும் ஓகே ஒரு எத்தனை வருஷம் ஒரு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பவும் என்னை பார்த்து நான் என்ன நிதானமா பார்த்து ஒரு தடவை சிரிச்சேன். ஒரு தடவை பார்த்துட்டு ஷப்பா முடிஞ்சிருச்சு நீ திரும்பி வந்துட்ட அப்படின்னு நினைச்சு சிரிச்சேன்ல, அந்த ஸ்மைல் தான் எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி எனக்கு இது அழுகையா வருது, அதுதான் உண்மை. அந்த ஒரு தருணம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என் லைஃப்ல நான் கல்யாணம்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எனக்குன்னு நான் எதையுமே பாத்துக்கிட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. நான் இன்னும் நிதானமா எதுவுமே பண்ணதா எனக்கு ஞாபகம் இல்லை. சோ ஒரு கட்டம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து நின்னு பாக்குறப்ப நான் இன்னும் சாதிச்சு முடிச்சுட்டேன்னு நான் சொல்லல, பட் நான் ஒரு எல்லை வச்சிருந்தேன் இது வரைக்கும் போதுண்டான்னு. ஆனா அதையும் மீறி நான் வந்து நிக்கிறப்ப எனக்கு அந்த நேரத்துல வந்த ஒரு ஸ்மைல் என்ன நானே பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். அந்த புண்ணுக்கு வந்து ரொம்ப அழகான நிமிஷம், ரொம்ப அழகான தருணம். அதுதான் ரொம்ப முக்கியமான தருணம் கூட இல்ல அது. அது திருப்பு முனைன்னு சொல்லுங்க. நான் வந்துட்டேன், ஐ ஆம் பேக். இதுதான் இதுதான் என்ன அடையாளம்னு சொன்னேன். அந்த தருணம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான தருணம். நீங்க சிரிச்ச மாதிரி நானும் கண்டிப்பா உங்களுக்கு சிரிச்சிருப்பேன். ஆமா ஆமா ரொம்ப சந்தோஷம். Yes, very happy to hear that, Ka. Okay, the last time that you laughed out a lot, எந்த கவலையும் இல்லாம just laughed out a lot. ஆமா ஆக்சுவலி அது வந்து மாம்ஸ் வில்லேஜ் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குறைவு. எனக்கு இருக்கிறது நான் பேர் சொல்லலாம் இந்நேரம். எனக்கு இருக்கிறது 2 பொண்ணுங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், டீனா, கிறிஸ்டினான்னு சொல்லி. இவங்க தான் வந்து என் கூட லாங் ஜேர்னி வந்திருக்காங்க. என் லைஃப்ல ரொம்ப இடத்துல டிராவல் பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேர் தான். அதுக்கு அப்புறம் என்னோட சர்க்கிள் சரியான சர்க்கிள், ஒரே திங்கிங், ஒரே மாதிரி யோசிக்கிறது. அதே இது இப்ப நம்ம அவங்க யோசிக்கிறாங்கன்னா அதை ஏன் யோசிக்கிறாங்கன்ற அளவுக்கு புரிஞ்சுக்கிற அந்த தன்மையோட அந்த குரூப் ஆஃப் பீப்புள்னா மாம்ஸ் வில்லேஜ். அது நான் பேர் சொல்லணும் கண்டிப்பா. மாலினி, AAA அவங்க மாலினி இருக்காங்க, நம்ம வர்சலா, ரோசலின், ஜெசிகா அண்ட் ஆல்சோ மால்ஸ் பெட்ரினா. சோ இந்த லேடிஸ் கூட தான் வந்து ஐ ஃபீல் சோ குட். ரொம்ப சிரிச்சிருக்கேன், நான் மனசு விட்டு சிரிச்சிருக்கேன். நான் வந்து ஐயோ நான் இப்படி சிரிக்கிறேனே ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு வந்து நானா இருக்கிற இடம் வந்து இங்கதான். இவங்க இந்த குரூப்புக்கு தான் எல்லா கதையும் தெரியும், எல்லா ரகசியமும் தெரியும், எல்லா விஷயங்களும் தெரியும். இந்த ஒரு இடம் தான் இட்ஸ் ஆல்வேஸ் மாம்ஸ் வில்லேஜ். எனக்குன்னு மட்டும் இல்ல, எனக்கு நல்லா தெரியும் அங்க இருக்கிற வெளியில இருக்க நிறைய பெண்களுக்கு வந்து இந்த பெண்கள் இந்த மாம்ஸ் வில்லேஜ் பெண்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட கண்ணீரை தொடச்சி அதை வந்து சிரிப்பா அழகான ஒரு சிரிப்பா அழகான ஒரு புன்னகையா மாத்திருக்காங்க. அண்ட் அதுல நானும் ஒரு பகுதியா உங்களோட உங்க குரூப்ல என்ன சேர்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். We are privileged to have you with us, Akka. We are privileged to have you with us. So before we proceed to the next, Akka, I got a question for you. Maybe we want to take this first. Yogita கேட்டிருக்காங்க, what was the biggest challenge did you start when your kids were small? So உங்களோட வாழ்க்கையில பெரிய சேலஞ்ச் என்னது? பிசினஸ் ஆரம்பிக்கும் போது பிள்ளைங்க சின்னதா இருக்கும் போது நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, இல்ல பிள்ளைங்க க்ரோ பண்ண பிற்பாடு தான் உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களான்னு அவங்க கேட்டாங்கக்கா. ஆக்சுவலி அதுதான் அது சொன்ன மாதிரியே தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் இப்ப பிரச்சனை. முன்ன மாதிரி அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லாததுதான் பிரச்சனை. சோ நான் அப்கோர்ஸ் நான் என் பிள்ளைங்க கொஞ்சம் பெருசு, என்னோட பெரிய பொண்ணுக்கும் சின்னவங்களுக்கும் 4 years டிஃப்ரெண்ட். அப்போ வந்து எனக்கு பெரிய பொண்ணு வந்து ஸ்டாண்டர்ட் 4 இருந்தாங்க, சின்னவங்க ஸ்டாண்டர்ட் 1. அப்ப அவங்க கிண்டர் கார்டன் போறப்பவே நான் அதுக்கான அடிப்படை விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அதான் சொல்ல ஒரு கோடு போடணும், புள்ளி போச்சுக்கிட்டே இருப்போம். இது வந்து நம்ம எப்பயும் சொல்றது, புள்ளி வச்சுக்கிட்டே நம்ம இருப்போம்ல. கடைசியில பாருங்க கடவுள் வந்து அதை ஒரு அழகான கோலமாக்கி கொடுத்துருவாரு நம்மளுக்கு. புள்ளியே நம்ம வைக்கலன்னா ஆரம்பிக்க முடியாதுல்ல. சோ பிள்ளைங்க சின்னதா இருக்கிறப்ப செய்யறோமா, அது இல்ல, அந்த கேப்பபிலிட்டியில அது இல்லைன்னு நினைக்கிறேன். அதை எப்படி பண்ண முடியும்? சில பெண்கள் முடியும், சில பெண்கள் முடியாது. அதனால முடியாதுன்னு நினைக்கிற பெண்கள் வந்து குறைஞ்சு போகல. இட்ஸ் டேக் டைம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். பட் அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னும் அந்த கிரவுண்ட் ஒர்க் இருக்குல்ல, அதுக்காக அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாலே போதும். சோ நான் வந்து கண்டிப்பா என் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் செஞ்சேன். பார்ட் டைமா செஞ்சேன், ஆனா கொஞ்ச நாளைக்கு பார்ட் டைமா செஞ்சேன். அவங்களே அவங்க சுய கால நிக்கிறது அளவுக்கு வர அளவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்ப என்னால அது ஃபுல் டைமா இப்ப என்னால செய்ய முடியுது. ஓகே, தேங்க்யூக்கா, தேங்க்யூ. தாவா எம் ஷைலா ஹாய் சொல்லியிருக்காங்க. ஜெசிகா வந்து தேங்க்யூ திலகா ஃபார் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஜெசிகா சொல்லியிருக்காங்க ஹா ஹா எஸ் தட் கிரேசி லாஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ வாட்ஸ் யுவர் பேக். ஓகே, டு யூ வாண்ட் டு கண்டினியூ ஆஸ்கிங் தி பேலன்ஸ் क्वेश्चंस டு क्वेश्चंस? I think I asked the question. ரொம்ப ஞொ பண்ணிருக்காரு. ஐயோ பசி எடுத்துச்சோ. Okay, then I will ask you, because I love this question, Akka. Two things that you would change about yourself. And the one two விஷயம் உங்களை பத்தி நீங்க மாத்திக்கணும் நினைக்கிறது என்னக்கா? ரெண்டு விஷயங்களா? என்னுடைய கோபம், ரொம்ப பேர் பார்த்திருக்க மாட்டீங்க, பட் எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஓகே, அண்ட் அது கொஞ்சம் பெட்டரா ஆகிக்கிட்டுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. பிகாஸ் நம்ம ஏஜ் வர வர அனுபவம் பெருக பெருக நம்மளுக்கு தெரியுதுல, கோவம்னா என்னன்னே புரியறதுக்கே எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 30-35 வயசு ஆயிடுச்சு எனக்கு, அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ அதை நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டு வரேன். மத்தபடிக்க வேற என்ன மாத்திக்கணும், நான் மாத்திக்கணும் என்னை பத்தி அப்படி எனக்கு சரியா தெரியல ரோசலின். எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் என்னோட பலகீனம்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த கோபம்ன்றது வந்து உரிமையானவங்க கிட்ட மட்டும்தான் வரும், அது பொதுவா இல்லையா? சோ அது மட்டும்தான் நினைக்கிறேன். மத்தபடி இன்னொரு விஷயம் இல்லம்மா, இன்னொரு விஷயம் எனக்கு சரியா தெரியல. இல்ல எனக்கு தெரியல, இல்ல இல்லன்னு சொல்றதுக்கு இல்ல, நான் சரியா நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் சரியா நோட்டீஸ் பண்ணிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் நான் மாத்திட்டேன் இந்த இதுல. நான் மாத்திக்கணும்னு நினைச்சு மாத்தின விஷயங்கள் வேணா சொல்லலாம். என்னன்னா நிறைய பேர் கூட பேசி ஆகணும், நானே பேசணும், வெக்கப்படக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஷாய் பண்ணக்கூடாது, பேசணும். என்னை விட ஹை ப்ரொஃபைல்ல இருந்தாலும் அவங்க கூட உட்காந்து பேசுறதுக்கு வந்து, ஏன்னா இப்ப நம்ம அந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுறப்ப நம்ம வந்து பிரசன்டேஷன் பண்றோம், எது எதுக்கும் நம்ம போக வேண்டி இருக்குது இல்ல, அந்த இடத்துல எல்லாம் பேசணும். அப்புறம் பெரிய கிரௌட் இருக்கும், அதுக்கு முன்னுக்கு நின்று பேசணும். என்னோட அனுபவம் எல்லாம் கேட்டீங்கன்னா காத்துதான் வந்துச்சு. இது உண்மை, இது வந்து உண்மை, இது வந்து உண்மை. ஏன்னா திடீர்னு நம்மள கூப்பிட்டுட்டு நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் இல்ல, ஒண்ணும் இல்ல, என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தா கூட அன்னைக்கு எனக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும் ஆக்சுவலி. சோ அதெல்லாம் வந்து நான் மாத்திக்கணும்னு நினைச்சேன். ஒருத்தங்களை பார்த்தா நம்மளை விட அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில உயர்ந்திருக்கலாம், அவங்க தொழில் திறனால உயர்ந்திருக்கலாம், பணத்தினால உயர்ந்திருக்கலாம், பொருளாதாரம் எதுவா இருக்கட்டுமே, நம்மளுக்கும் ஒரு விஷயம், நம்மளும் அவங்களோட ஈக்குவலா இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு துறையிலயோ ஒரு விஷயத்திலயோ சிறந்து இருப்போம். அதனால நம்ம வந்து அத ஒரு தடையா நினைச்சுக்க கூடாது, ஷாயா இருக்கக்கூடாது, வெக்கப்படக்கூடாது, பேசலாம், யாரு கூடயும் பேசலாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து நான் மாத்திருக்கேன் இப்ப. சோ இப்ப வந்து என்னை கொண்டு போய் யாருக்கிட்ட விட்டாலும் நான் பேசுவேன் உட்காந்து, அந்த அளவுக்கு. அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் மாத்திருக்கேன். இன்னும் மாறணும்னா இந்த ஒரு சின்ன கோபம் தான்பா, இதைதான் நம்ம கொஞ்சம் மாத்த வேண்டி இருக்கு. இதை மாத்திட்டோமா நம்மளுக்கு ஓகே. யோகிதா சொன்னாங்கக்கா த்ரூ அக்கா தேங்க்யூ ஃபார் கிவிங் அ many times good advice. தேங்க்யூ. ஆமா, அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்பவும் ஆக்டிவான ஒரு பொண்ணு, அவங்களோட மக வந்து ரொம்ப ஆக்டிவ். அவங்க அந்த பேஷனுக்கும் மகளோட பாசத்துக்கும் நடுவுல இட்ஸ் நாட் ஈஸி ஆக்சுவலி, ரொம்ப கஷ்டம். அதுவும் இப்போ உள்ள குழந்தைகளை வளர்க்குற அம்மாக்கு எல்லாம் நான் உண்மையாவே சொல்றேன், நான் 2-3 hours போயிட்டு வரேன், நானே சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் கோயில் கட்டணும். உண்மையாவே இட்ஸ் நாட் ஈஸி. இந்த 10 வருஷம் முன்னுக்கு பிள்ளை பிறந்து வளர்ந்தவங்க எல்லாம் இப்ப வந்து கண்டிப்பா வந்து அவங்களால ஒரு இது சம்பந்தமான அட்வைஸோ ஒரு நல்ல ஒரு இதுவோ கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், டோட்டலி மாறிடுச்சு காலம், அந்த அளவுக்கு மாறிடுச்சு. யோகிதாலாம் வந்து அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இவ்வளவு அழகழகான விஷயங்கள் கேட்கலாம் செய்யறாங்கன்றதே யோகிதா அதுவே பெரிய விஷயம் ஆக்சுவலி. யூ ஆர் இன்ஸ்பைரிங் அ லாட் ஆஃப் உமன் அவுட் சைட். நீங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. So it take time. Avladha and the Avalum Valerva, our Kutia Virkamata, our Valenda, school Kupova, Upper Motama, is very Edna, Teramala, and the Choy, exactly one Nakondo and the Kotiro. Yeah. Thank you, Thilaka. So, what's you ready to ask the next question? Mama, sorry, now one chips for Mary Petty on the Tiraka. All right. I don't know what she's poo-poo. I'm so sorry. But in the question, we came to depend on Facebook or Instagram. எனக்கு comfortable-ஆ இருக்குறது Facebook இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன் but business-க்கு கண்டிப்பா இப்ப Instagram நான் பழகிக்கிட்டு தான் இருக்கேன் I have no choice actually yeah அது ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா தான் இருக்கு எனக்கு நிறைய பழக வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனா Facebookலாம் பாருங்க அது வந்ததுல இருந்து நம்ம இருக்கோம் so Instagram ரொம்ப நாளா இருக்கு but yeah I need learn அது ஒரு skill தான் நினைக்கிறேன் அத நான் இன்னும் learn பண்ற ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன் it's very important yes Thank you, Ka. Thank you. Okay, bedtime or me time, Ka? Bedtime or me time? The time free ah irukku na poi poongala so the time free ah irukku enakku pidichadha na seiyalam edu enakku me time dhaan bedtime vida me time dhaan ena eppadi irundhalo raatri 10 11 manikku poi paduthruvom so me time dhaan adu dhaan namalukku ameyradhukku vaipu romba korava irukku and it's very important Me time is very important. கை காலை நீட்டி அசந்து போய் அப்படின்னு உட்காந்தாலும் மீ டைம் தான் நான் வெளியே போறேன் 5 ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு குடிச்சிட்டு பேசிட்டு ஒரு கப் காஃபி நல்லா நல்லா சிரிச்சிட்டு வரேன் அதுவும் மீ டைம் தான் மீ டைம்ன்றது எனக்கு பிடிச்சதை எதை செய்யறோமோ அதுதான் தயவு செய்து பெண்கள் ரொம்ப முக்கியம் பிள்ளைங்க சின்னதா இருந்தா பரவாயில்ல அங்க வீட்டுல நம்மளுக்கு தாலி கட்டின கணவர் இருப்பாரு அந்த பிள்ளையோட அப்பா இருப்பாரு தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தூக்கி கொடுத்துருங்க இதெல்லாம் டிமாண்ட் பண்ணிருங்க ஒரு 2 hours எனக்கு கொடுத்துருங்க கொஞ்ச நேரம் என்ன தேடாதீங்க நான் என்னோட மீ டைம் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு வெக்கப்படாதீங்க தாராளமா நீங்க கேட்கலாம் உங்களுக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சோ ஆஃப்கோர்ஸ் எனக்கு மீ டைம் தான் ஓகே என்னவா So sorry. The BBC parody la varala adu matha en vaakiyam ku poitu irukku so yeah so in the next question kandipa adukkitta kete avano what is that one thing that makes you feel sexy feel me sexy எனக்கு என்ன பத்தி feel sexy appearance கேக்குறீங்களா இல்ல என்னோட அது வந்து உங்க தனிப்பட்ட ஒரு கருத்து because எல்லாரும் என்ன sexy-ன பத்தி பேசினாலே வெளி தோற்றத்தை பத்தி தான் வந்து ஆமா பண்ண ஆரம்பிப்போம் that is not exactly what sexy is about right okay for me being sexy is how I'm attracting people அதாவது the way I'm carrying myself அதுதான் எனக்கு எப்பவுமே sexy இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல I don't know why I always feel that ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல எனக்கு தனியா தெரியணும்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது ரொம்ப நான் விரும்புவேன் அது எனக்கு வேணும் அதுதான் வந்து என்ன மோட்டிவேட் பண்றது actually நான் 10ல 11 அப்படியே ஒரு crowdல ஒரு ஆளா இல்லாம தனியா தெரியறேன்ல அதுதான் செக்ஸி அது வந்து நான் செக்ஸியா உடுத்துறதுனால இருக்கணும்னு எனக்கு இது இல்ல But the way I'm carrying myself and body language ஆ இருக்கலாம் நான் எப்படி ஒருத்தவங்க கூட பேசுறேனோ அதை பொறுத்து இருக்கலாம் அந்த மாதிரி விஷயம் தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப செக்ஸி அண்ட் ஆஃப்கோர்ஸ் அது ஒரு கான்ஃபிடென்ட்னால தான் வரும் ஸோ மை கான்ஃபிடென்ட்ன்றது வந்து அதோட மிக முக்கியமான ஒரு காரணம் ஆனா தெரியல எனக்கு ஃபீல் ஆனது நான் சொன்னேன் மக்கள் எதை விரும்புறாங்கன்னு தெரியல மக்கள் எதை வருவாங்க அதுக்கப்புறம் ஓகே சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் இது வந்து நான் கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டே ஆகணும் ஒரு பெண் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஆண் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னது What is the one thing that men needs to know about women? அந்த பெண் என்னவா ஆவ விரும்பறா அவ என்னவா இருக்க விரும்பறா அவ எதுவா இருக்க விரும்பறா அதுதான் புரியுதுங்களா அவ வந்து நீங்க எதிர்பார்க்கிற ரோலை விரும்பறாளா இல்ல கடவுள் கொடுத்த அவ ரோலை அவ ரன் பண்ணணும்னு விரும்பறாளா அது very important அதுதான் புரியணும் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க என்னன்னா இது வந்து கல்யாணம் பண்ணா ஒரு ஆரம்ப கட்டத்துல வர ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிடுவாங்க வீட்டுக்கு போயிருவோம் எல்லாம் இருப்போம் விட்டு கொடுத்து போலாம். பட் இட்ஸ் நாட் ஃபார் எவர். இது அது நம்ம இல்லையே. அப்ப அது ஒரு நாளைக்கு பிரச்சனையா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சோ ஒரு ஆண் கண்டிப்பா இவ்வளவுதான் தெரிஞ்சுதான் அந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணணும். அதை கல்யாணம் பண்ணி மாத்தக்கூடாது. இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா பொண்ணும் விரும்பும். வேற எதுவும் கேட்க போறது இல்ல. நீ அது செய் இது செய். ஏன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோமே. இது பண்றேன்னு சொன்னாலே நம்ம என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம போயிட்டு இருக்காங்க சில ஆண்கள் சொல்லுவாங்க, சில சமயம் எங்க குடும்பத்துல கூட இருக்காங்க சொல்லுவாங்க. என் வைஃப் கிட்ட சொல்றேன் நானு, இப்ப என் மனைவி கிட்ட நான் சொல்றேன் இது செய் அது செய் நான் சொல்றேன், பிசினஸ் பாரு அக்கா செய்யறாங்க நீ செய் அப்படின்னு சொல்றாங்கன்னு. அந்த பொண்ணு செய்ய மாட்டாங்கன்னு. ஏன்னா அந்த பொண்ணு அது கிடையாத பொண்ணை நீ சொல்லி செய்யணும்னு சொல்றாங்க. வேணும்ன்ற பொண்ணை செய்யாதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பிரச்சனை, தவிர வேற எதுவுமே இங்க பிரச்சனை இல்லை. ஒரு ஆண் இவ்வளவுதான் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பல பெண்கள் கல்யாணம் பண்றப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆண் இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச வகைக்கும் இவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது. பெண்கள்கிட்டயும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் இப்ப நீங்க கேட்ட குவெஸ்டனுக்கு பதில் அதுதான். ஒரு பெண் அவ எவ்வளவு யாரா இருக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த பெண்ணாவே அவளை ஏத்துக்கிறது தான் ஒரு ஆண் கொடுக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அவங்க செய்யணும்னு விட்டாலே அவங்க எவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு போயிருவாங்க. நீ இது செய்யல, நீ இதுதான் இருக்க போறியா, சரி இரு, அது அந்த ஒரு இது சொன்னாலே ஐ திங்க் women can conquer the world. அது நான் நினைக்கிறேன். அடுத்த ஜெனரேஷன்ல ஆண்கள் சரியா இருந்துருவாங்க, சரியான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப உள்ள பெண்களோட வளர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு, உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. சோ இது மாற்றம் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். அது அப்படிதான் நம்ம சொல்லணும், ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னும் சில காலம் போடுச்சுன்னா ஆண்களும் கண்டிப்பா பெண்களை உணர்ந்து வந்துருவாங்க. ஏன்னா எல்லா நேரத்திலயும் ஆண்களை குறை சொல்றதுக்கு நம்ம ஒண்ணும் இல்ல. அவங்க வளர்ந்த விதம்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அவங்களோட சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, நம்ம அதையும் பார்த்துதானே ஆகணும். எல்லா நேரமும் அவங்க மேலேயே நம்ம தப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இதே உலகத்துல பிறந்து இதே உலகத்துல வாழ்ற அந்த ஜீவராசிக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டுதான் ஆகணும். So yeah, it goes both way lah. You are right, Akka. Okay, Akka. This is something that's I should ask you. Who inspire you the most? Okay. எங்க அம்மா. நான் சொன்னதே இல்லை இது வரைக்கும். ஆக்சுவலி நான் யாருக்கிட்டயுமே சொன்னது இல்ல. எங்க அம்மா தான் நான் சொல்லுவேன். எங்க அம்மாக்கு ரொம்ப படிச்சவங்களா அப்படின்லாம் கேட்டா இல்ல, அவங்க ஸ்டாண்டர்ட் 4 வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க பேப்பர் படிப்பாங்க. எங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி எஸ்டேட்லயே அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே மர வெட்டி அப்படி வாழ்ந்து வந்தவங்க தான் அவங்க 2 பேரும். பட் எங்க அம்மாக்குள்ள ஒரு நெருப்பு இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே. மரம் வெட்டுறவங்க தான். பட் என்ன பண்ணுவாங்க, அப்பவே இந்தியால இருந்து துணி எல்லாம் கொண்டு போய் விற்பாங்க அவங்க வீட்டுல. அப்ப அந்த பொட்டு அப்புறம் அப்ப ப்ரெஷர் குக்கர் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொண்டு போய் விற்பாங்க. அவங்கதான் அந்த பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சது. சின்னதா கொல்ல போடுவாங்க, கீரை கட்டெல்லாம் ஒரு வள்ளிக்கு கொண்டு போய் என்கிட்ட கொடுத்து பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எல்லாம் போய் விற்க சொல்லுவாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் போய் விற்போம் நம்ம. அப்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டோமான்னு கேட்டா இல்ல. ஆனா அவங்க அதை வச்சிருந்தாங்க. எனக்கு காசுக்காகன்னு சொல்றதுக்கு இல்ல, அவங்க அது அவங்களோட ஒரு மன திருப்திக்காக வேண்டி செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒண்ணு விட்டா ஒண்ணு. சோ வெரி ஸ்ட்ராங் லேடி, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் லேடி. எனக்கு தெரிஞ்சு அவங்க அழுது நான் பார்த்ததே கிடையாது. எங்க அம்மா அழுவவே மாட்டாங்க, யார பத்தியும் குறை சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் லேடி. நிறைய விஷயங்கள் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நான் இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான். அதெல்லாம் எனக்கு அப்பவே புரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. பட் அவங்க எங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எதுவுமே தெரியாமையே அவங்க நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவுமே சொல்லாம வந்திருக்காங்க. சோ அதெல்லாம் கேட்க எனக்கு இன்னும் ரொம்ப மரியாதையா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இன்னொருத்தங்களும் இருக்காங்க, எங்க அத்தை. இது எங்க அப்பாவோட தங்கச்சி. அவங்களும் எஸ்டேட்ல இருந்து வந்தாங்க. அப்பவே எஸ்பிஏ முடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு நவீனமான பெண் அவங்க. ஆனா கலாச்சாரம் அவங்களோட அவங்க சரியா இருப்பாங்க. இதுல 50 இதுக்கு மேல போகாது, புது விஷயங்களையும் அடாப்ட் பண்ணுவாங்க, பழைய விஷயங்களையும் இது பண்ணுவாங்க. அவங்களே ஒரு கிளீனிங் கம்பெனி ஆரம்பிச்சாங்க, அவங்களே செஞ்சாங்க. ஒரு தனி பொண்ணா இருந்து வந்து அவங்க அந்த பிசினஸ பெருக்குனாங்க. இப்ப வரைக்கும் என் ஃபேமிலி எனக்கு பெரிய சப்போர்ட், என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு பெரிய சப்போர்ட். நான் ஏன் வந்து ரொம்ப வெளியில எல்லாம் என்னை யாரையும் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப வந்து அவுட்டிங்லாம் நான் போக மாட்டேன்னா, பிகாஸ் என்னோட ஃபேமிலி தான் என்னோட ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா அவங்க தான். அவங்க கூட தான் நான் ரொம்ப டைம் யூஸ் பண்ணுவேன். என்னோட வெற்றி ஆகட்டும், என்னோட தோல்வி ஆகட்டும், எதுவா இருந்தாலும் சரி. சொல்லுவாங்கல்ல, சொந்தக்காரங்க எல்லாம் வந்து குடும்பத்துல வந்து குழப்படி உண்டாக்குவாங்க, முயற்சிக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என் சித்தப்பா எல்லாம் காசு எடுத்து கொடுத்துருக்காரு, போய் செய், காசு எடுத்து கொடுத்துட்டு பரவாயில்ல சும்மாதான் இருக்குதா, அந்த காசை எடுத்துட்டு போய் என்ன செய்யணுமோ நீ செய்யுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. எத்தனையோ தடவை எனக்கு உதவி பண்ணிருக்காரு. சோ யா, எனக்கு மோஸ்ட் இன்ஸ்பைரிங்னா எங்க அம்மா, எங்க அத்தை. மத்தபடி பார்த்தா என்னோட வாழ்க்கையில வந்து நான் இது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தப்ப அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்து என்னை இன்ஸ்பயர் பண்ண வைக்கிறது என்னோட குடும்பம். ஆக்சுவலி யா, இட்ஸ் மை ஃபேமிலி. என்னோட ஃபாதர் சைடு, எங்க அப்பா சைடு, அவங்கதான். Thank you for sharing that. Back to you. Okay, உங்க வச்சு ஒரு படம் எடுக்க போறோம். அந்த வாழ்க்கை பயணத்தோட உங்களை பத்தி, உங்க வாழ்க்கை பயணத்தை பத்தி ஒரு படம் எடுத்தோம்னா என்ன படம் டைட்டில் would be best fit for that? படம் பேரா இருந்த படமோ இருந்தாலும் சரி, நீங்க புதுசா விக்க போற படம் பேர் இருந்தாலும் சரி, படம் டைட்டில். படம் டைட்டில் ஆணிவேர். என்னக்கா? ஆணிவேர். ஆணிவேர். யா, ஆணிவேர் அப்படின்னு ஒரு படம் இருக்காக்கா? தெரியலடாமா, இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். யா, ஒன் இம்புட் ஆணிவேர். இப்படிதான் அதை கொண்டு வரணும். நம்ம பேசியிருக்கோம், வச்சலா நம்ம பேசியிருக்கோம். எப்படின்னா குழந்தைகளை வளர்த்துருக்கு அந்த கிராமத்துக்கு அதை இல்ல நம்ம ஒரு கிராமத்தை பத்தி பேசியிருக்கோம். ஒரு வில்லேஜ் இருந்தா அந்த குழந்தை பிறந்து வந்தா அது எப்படி பாத்துக்குவாங்க. ஆக்சுவலி அதுதான் நம்மளோட கான்செப்ட். நம்ம கான்செப்ட் அதுதான். கன்ஃபைன்மெண்ட் நம்ம வந்து பிசினஸ்ன்னு அப்கோர்ஸ் ஆரம்பிச்சது பிசினஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் இதை வந்து நம்ம வந்து யாருக்கு மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணனா, ஹோம் ஸ்டேயிங் மதர், எஸ்பெஷலி அண்டர் பிரிவிலேஜ் விமன். அவங்களுக்கு இது கொஞ்சம் வசதியான ஒரு விஷயம். நிறைய இடம் டிராவல் பண்ண தேவையில்ல, அக்கம் பக்கத்திலேயே செஞ்சு அவங்களோட குறிப்பிட்ட ஒரு அளவு டைம்லயே வந்து அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான். சோ அதுக்குதான் நான் ஆணி வேர் சொல்றேன். ஏன்னா அந்த ஆணி வேர் அது ரொம்ப முக்கியம். அந்த கிளைகள் விரிஞ்சு வர்றதுக்கு வந்து, அந்த கிளைகள் விரிஞ்சு நல்ல படர்ந்து வளர்றதுக்கு வந்து அந்த ஆணி வேர் ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து எப்பன்னு பார்த்தா, அந்த குழந்தையா இருக்கிறப்ப அந்த மதரோட சிந்தனை எப்படி இருக்க போகுது. ஒரு பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையில இல்லைன்னா அது குழந்தைய பாதிக்குமா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா பாதிக்கும். இது உண்மையா, இதை வந்து எப்படி எனக்கு சொல்றதுன்னு கூட சரியா தெரியல. பட் நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் அதுதான். ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வந்து ஒரு தாய்க்கு இருக்கணும், ஒரு குடும்ப பெண்ணுக்கு இருக்கணும். அந்த பெண் சிரிச்சாதான் அந்த குடும்பமே சிரிக்கும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு ஆண் வந்து எப்படி வேணா இருந்துக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஆனா ஒரு பெண் முகத்துல பாருங்க, கொஞ்சம் மாறினாலே அந்த வீட்டுல ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா அந்த வீடே அமைதியாயிரும். இது நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கலாம், எங்க போனாலும் நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கன்ஃபைன்மெண்ட் ஏன் நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்குறோம், இதனாலதான். ஏன் கன்ஃபைன்மெண்ட் வந்து நம்ம பிசினஸா பண்ணாலும் ஒரு ஃபேமிலியா கொண்டு வரோம்னு சொன்னாலும் இதுதான் காரணம். நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்சோமா, நம்ம பெண்கள் நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அந்த பெண் நல்லா இருக்கிற பட்சத்துலதான் வந்து அந்த குழந்தைய நல்லா வளர்க்க முடியும். இந்த ஒரு சப்போர்ட் இல்லாம குழந்தைய நம்மளே கஷ்டப்பட்டு, அதான் சொல்றாங்கல்ல, எங்க அம்மா வளர்த்தாங்க, எங்க பாட்டி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப இவ்வளவு விஷயம் சுத்தி இல்லையே கெடுக்கிறதுக்கு. இப்ப ஸ்கிரீன் டைம் சொல்றாங்க, வெளியில விட்டா கடத்திடுவாங்கன்னு சொல்றாங்க, எவ்வளவு விஷயம் இருக்கு. சோ நம்ம திரும்பவும் அந்த ஒற்றுமையை கொண்டு வரணும். அக்கம் பக்கத்துல பெண்களை நம்பி குழந்தைகளை விடுற அந்த நம்பிக்கையை கொண்டு வரணும். நிறைய விஷயம் இருக்கு. சோ அதுக்கான பேசிக்கான ஒரு விஷயம் இது, ஒரு ஆணிவேர். இதுல இருந்துதான் அது ஆரம்பிக்கணும். நம்ம லேடி வந்து இட்ஸ் அந்த crucial part and support system இருக்குமா ரொம்ப முக்கியமா. Of course I personally I'm an advocate of evidence based medicine, so I do want them to be அவங்களோட safety எப்பவுமே வந்து முன்னுக்கு வைக்கணும், எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமில்ல, there's one thing that I always want, because in the confinement இருந்தது வந்து ஒரு டைமை அடைஞ்ச எல்லாருமே வந்து go through பண்ணி வந்திருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு நேச்சுரலாவே நமக்கு வர வேண்டிய ஒரு விஷயம். And of course நீங்க mental health பத்தி பேசும்போது இப்பலாம் அந்த மாதிரி இருக்கு, முன்ன அந்த மாதிரி இல்லையா? ஆமா, ஏன்னா அந்த காலத்துல வந்து நீங்க ஒரு வீட்ல பிறந்து வச்சாங்கன்னா பக்கத்து வீட்ல இருந்து ஒரு லோரங்கியே வந்து அந்த வீட்ல வந்து சாப்பாடுக்கு ஒரு ஆள் வருவாங்க, குளிப்பாட்டுக்கு ஒரு ஆள் வருவாங்க, ஆனா at the same time அந்த திங்கல உட்கார்ந்து பேசுவாங்க தெரியுங்களாக்கா. அந்த just பொழுதுபோக்கு என்ன that is a support system for them. அவங்க மனசுல இருக்கிற குறைய அவங்க முன்னுக்கு இறக்கி வச்சுட்டு போயிடுறாங்க, and they go on with their life, which we don't have today. Of course with social media and all that, I think but அந்த ஒரு அந்த connection and the communication and the eye contact இப்ப இருக்குதுல. so I think it's very important that confinement ladies வந்து ஒரு support system அந்த மதர்ஸ்க்கு வரது. True, very true. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்தோம் போனோம் வேலையை முடிச்சோன்னு இல்லாம அதுக்கு மேல நம்மளால என்ன கொடுக்க முடியும்? ஏன்னா நீங்க போய் செய்யறது வந்து என்னதான் அதான் ஒரு சமுதாயம் எல்லாம் அதோட ஒரு முக்கியமான ஆணி வேறு தான் அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துல அந்த இடத்துக்கு நம்ம போறோம், அந்த குழந்தைக்கு நம்ம சேவை செய்ய போறோம், அந்த அம்மாவுக்கு சேவை செய்ய போறோம். சோ இந்த கம்யூனிட்டியில இருந்துகிட்டு இதுதான் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லாம எங்க பிரச்சனை அதுதான் பிரச்சனையா அங்கதான் ஆரம்பிக்குதா பிரச்சனை, அப்ப நம்ம அங்கிருந்துதான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்ப வர்ஷலா நீங்க கொண்டு வந்திருக்க கேம்பெயின் நம்ம பார்த்தாலேயே அந்த ரிங் ஃபார் ரோசஸ் கேம்பெயின் இருக்குதுல்ல, இட்ஸ் ஆக்சுவலி அதை நம்ம வந்து இவ்வளவு வளர விட்டு நம்ம தடுக்கணுமா? அது ஆரம்பத்திலேயே தடுக்கலாமே, ஆமாவா இல்லையா? அப்ப பெண்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வெளி உலகத்தோட தொடர்பு முக்கியமா இல்லையான்னு கேட்டா முக்கியம். தொடர்புல இருந்துட்டு கல்யாணத்துக்கு போனோம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடாதீங்க. அதுதான் உங்களோட வலிமை, அதுதான் உங்களோட பலம். அதை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அப்கோர்ஸ் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அது ஒரு இனிமையான பயணம், அதெல்லாம் சரிதான். வாழ்க்கையில எதுவும் எந்த நேரமும் நடக்கலாம். அப்ப உங்களுக்கு உதவி தேவைப்படுறப்ப நீங்க எங்க போவீங்க? உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் எங்க இருக்கு? சோ அதையா இவ்வளவு வளர விட்டுட்டு நீங்க வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா என்னோட அனுபவத்துலதான் நான் இதை சொல்றேன். சோ பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னதுதான், இள வயதிலேயே ஒரு பெண் எப்படி சுயமா நிக்கிறது, தன் கால்ல நம்பிக்கையா, நல்ல விதத்துக்கு சொல்றேன் நானு, திமிரா வளரணும் அப்படிலாம் சொல்லல. அப்படிதான் இருந்திருக்காங்க பெண்கள், முன்ன சரியான விகிதத்துல தான் இருந்திருக்காங்க. சோ அந்த கொண்டு வரணும். அதை எப்ப செய்ய போறாங்க, எப்படி செய்ய போறாங்க, இதுக்கு யாரெல்லாம் துணை இருக்காங்க இவங்க? அதுதான் கன்ஃபைன்மெண்ட் லேடினாலே எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆயான்ற ஒரு இது இருந்தது. அப்ப அது எவ்வளவோ குறைஞ்சிருச்சு, ஒரு ஆயாமா அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப மாத்தி வந்துருச்சு. நான் இல்லைன்னு சொல்லல, பட் இன்னும் மாறணும், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும். கன்ஃபைன்மெண்ட் லேடிஸ் வந்து இன்னும் பல விஷயங்கள் கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் செய்யணும், மாற்றங்களை கொண்டு வரணும். இப்ப நம்ம கன்ஃபர்மன் லேடியா இருக்கிறோம்னா அந்த குடும்பம் அதோட முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, அது வந்து என்னோட இன்னொரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. சில பெண்கள் என்கிட்ட திரும்பி வந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குக்கா, எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்றப்ப ஒரு சின்ன ஆறுதலா நம்ம உட்காந்து கேக்குறப்ப, ஒரு சின்ன விஷயத்த அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கிளியரா எடுத்து சொல்றப்ப நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் பெருசாகாம தீர்ந்துருக்கு. சோ அதுதான் சொல்றேன், அதை உருவாக்கணும், அது ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு பணம் உருவாக்கணும், உங்களுக்கு பணம் வேணும், எது வேணும்னாலும் உங்களுக்கு கனெக்ஷன், மனிதர்கள் முக்கியம். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது, மனுஷங்களை நம்புங்க, யார நம்பணுமோ அவங்கள நம்புங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்களை விட்டு விலகி வந்துருங்க, அவ்வளவுதான் நீங்க பண்ணணும். Okay, I think you have said it all. Thank you. Another hashtag Ring for Roses campaign பத்தி இந்த address பண்ணதுக்கு, it is something that I truly believe. எப்பவுமே வந்து நம்ம இல்ல அதிகாரி கிட்ட ஒட்டுருவோம், மேல் அதிகாரி கவர்மெண்ட் கிட்ட ஒட்டுருவோம், மத்தவங்க கிட்ட ஒட்டுருவோம், நம்ம என்ன செய்யறோம்? இந்த தருணத்துல எஸ்பெஷலி இந்த MCO தருணத்துல அந்த பெண் வெளியா போய் ஒரு உதவி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. இங்க கேட்கலாம், ஏன் பேஸ்புக் வழியா அவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், அது கூட இல்லாத ஒரு மீன்ஸ்ல தான் இருந்திருப்பாங்க. பக்கத்து கிட்ட கேட்டுச்சுன்னா ring the bell பண்ணுங்க, ரொம்ப கேட்க வேண்டாம். பால் இருக்கா, சக்கரை இருக்கா, வீட்டுல ரெடி சிட்டி இருக்கான்னு கேட்டு போயிருங்க. உங்களோட நோக்கம் வந்து அந்த இன்டென்ஸ் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு. அப்படியே உங்களுக்கு பயமா இருந்துச்சா 15999 தொலைபேசி நீங்க அழைத்து ஒரு புகார் பண்ணலாம். அவ்வளவுதான். ஓகே திலகா, பரிமளா வந்து குட் ஜாப், இன்ட்ரெஸ்டிங் சொல்லியிருக்காங்க. Hi, Parimala. And then Jane, thank you, Thilaka. Thilaka, you know, we have question for 1 hour, 10 minutes. Yeah, it's like நம்ம business பத்தி பேச வந்தோம். அதுதான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். But business பண்றதுன்னா பெண்களுக்கு வந்து நல்ல மெண்டாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ நோ, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கறப்ப நிறைய பிரச்சனைகளை வெச்சிக்கிட்டு நம்ம செய்ய முடியாது. அப்படி செய்ய ஆரம்பிச்சா கூட அதை ஓவர்கம் பண்றதுக்கு அதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவைப்படுறது கண்டிப்பா அடுத்த ஒரு பெண்ணோ இல்ல அடுத்த ஒரு ஒரு உறவோ தான் உங்களுக்கு தேவைப்படும். அதை நீங்க கொண்டு வர்றதுக்கு வந்து தேவைப்படும். சோ யா, நானும் பிசினஸ் பத்தி தான் பேச வந்தேன். என்னென்னமோ பேசுறீங்க. அவங்களோட கடைசி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஓகே, இது நான் உண்மையிலேயே நீங்களும் கிரேசியான ஸ்டாஃப் ஏதாச்சும் செஞ்சிருப்பீங்களான்னு யோசிக்கிற டைம் வந்துருச்சு. What is the craziest things that you ever done, Akka? Craziest ஒரு சண்டையில ஒரு பொண்ணை அடிக்க போயிட்டேன். You know, அடிக்க போயிட்டேன்னா பெரிய ஒரு ஓகே, அத சொல்ல அது இப்பன்னு இல்ல, அது ரொம்ப வருஷம் முன்னுக்கு நடந்தது. பட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் இப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. இப்ப நாங்க ரெண்டு பேரும் வெரி க்ளோஸ் திக் ஃப்ரெண்ட்ஸ். சோ எனக்கு தெரிஞ்சு நான் கிரேசியா செஞ்சதுன்னா அந்த இடத்துல நின்னு நான் சண்டை போட்டது, ஊரே பாக்குற அளவுக்கு நின்னு சண்டை போட்டதுதான். நல்ல வேலை அப்ப Facebook எல்லாம் கிடையாது, வைரல் பண்ணல. Thank you, Thilaka. Thank you so much for sharing all the insights. Business on pesano, health, mental health pathium pesano, valkila oru ponnena valkila saadikkiradhukku enna na past room pesano, eppadi adha overcome pandradhum pesano, oru support system evlo mukkiyonradhukaga neenga adha pesineenga. So thank you so much for that, Ka. Edhacha solla poringala karisiya before we leave the session today? ஓகே, ஜஸ்ட் பிசினஸ்க்காக வேண்டி நான் சொல்றேன். முதல் சொன்னதுதான், தயவு செஞ்சு என்னைக்குமே லேட் பண்ணாதீங்க. நாளைக்கு நீங்க திடீர்னு எழுந்து பாத்தீங்கன்னா உங்க ஐடியா வந்து காப்பி பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தோணிருக்கும், அவங்க செஞ்சிருப்பாங்க. இது நடக்கிற ஒரு விஷயம். சோ எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் புதுசா டிஃப்ரெண்டா யோசிச்சிட்டீங்கன்னா ஒரு கோடை இப்பவே கிழிச்சு இது என்னோடப்பா நான் ஆரம்பிச்சுட்டேன்னு ஆரம்பிச்சிருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை செய்யுங்க, மத்தபடி கஷ்டப்படாம பிசினஸ் பண்ண முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் நிஜம். இது எதுவுமே ஈஸி இல்ல. பாக்குறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கலாம், அவங்க ஃபேமிலி ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், பாக்குறதுக்கு இருக்கலாம். ஓகே, உண்மை கதை நம்மளுக்கு தெரியாது. சோ கஷ்டமா பிசினஸ்ன்னு கேட்டா அப்கோர்ஸ் கஷ்டம். பட் சக்சஸ் பண்ணலாமான்னு கேட்டா அப்கோர்ஸ் சக்சஸ் பண்ணலாம். இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அண்ட் யா, நீங்க சாதிச்சிருப்பீங்க. வர்சலா சொன்ன மாதிரி நீங்க இன்னார்னு ஒரு பேர் இருக்கும், நீங்க இவரோட இன்னார்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். உங்க குழந்தைகள் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க, உங்க குடும்பத்தினர் பேசுவாங்க, உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாகும். சோ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க, முயற்சியை விட்டுறாதீங்க. சோ நன்றி, வணக்கம். Thank you, sir. What நீங்க எதாச்சும் சொல்றீங்களா வாட்ஸ் before we end the session today? நான் என்ன சொல்றதா எல்லாமே நீங்களே சொல்லிட்டாங்களே. Yeah, I think Thilaka வந்து is actually she's family na patrika. So and in the interview pandrappa I think I connect to her as a person and the family level la na connect panitirukanga, and she resonates a lot of things that I have in my, you know, the campaign, the 10 ringgit theater moms, so what's in the threading or the workshops here, so that women can earn the 10 ringgit while they do the threading. Okay, you know, so we are aligned in a few things, and I truly I'll be there for her. That's all I can say. Yeah, I think other than Mom's Village are the strength of not only on the business part, on the entrepreneurship part, and the rebuilding their life journey and the whole time panidavaradhu. It's very important. So if any women who are also, you know, rebuilding their life, a very ஒரு direction illama irupanga, enna seiyala, you know, just connect to us. We will get you the resources you and the blocks la irukla untangle pannite, you know, get you through the journey, hold hands through, we'll be there for you. I think alla romba mukkiyamaana vishayam that we namba ellarume experience panna oru vishayam. We are still doing it So thanks to Thilaka, she has been a great friend, family, and also partner. Yeah, you know, we have affiliated partner of Mom's Village. Thank you so much. Yeah. Thank you for having me, girls. It was a very good session, actually. Romba nalla irukku. We do more. Huh? We do more. Yes, sure. We do more. Okay, thank you, Thilaka. Thank you, Vats. And also, yeah, for whoever's watching, thank you for watching us today. And today is our longest session, and you guys has been an awesome audience. Any questions that you all have, please post. Thilaka will come and give you all her comments. It is related to her, and you can even post if you want to post something to what's here, and it's to me. If you want to ask any questions, please feel free, post pannunga, kandipa nanga answer pannuvom. Adu mattum illama vandute neriya insight share pannirukanga, so avangalukku vandute neenga personally vandu endha connection pannanalum feel free to get connected. Okay, and again, Akka, so no hamper for you, but we will meet you for a coffee after the session. And guys, please like our Facebook, Mom's Village Malaysia plus Reviving Beauty Lab. Ka, you have another page. Adu perum sollirunga. YouTube oda vandu namba idu pannirukom. Reviving postnatal care and academy. Okay, so please subscribe to that YouTube channel, as well as like the page and share it with your friends. So we will end with our signature Mom's Village post. Okay, Akka. Okay, thank you. Bye. 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 Bye.